அனைவரின் சார்பாக நான் அன்புமணி பிரேமானந்த் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு ஸ்பெசிபிக் டாபிக் எதா இருக்கா ஆர் ஓபன் க்வெஸ்சனா? இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் பத்தி ஒரு 10 மினிட்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேல பேசிட்டு வரோம். ஓகே, சரி. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்க முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா அப்புறம் நம்ம கேள்விகளை வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பகவத் மிஷன் கூடும் அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அது இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படி நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி, இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸில் போயிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னாவே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் அப்படின்னாவே ஞானம் இல்லைன்னா வந்து முக்தி சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும் போதே நம்மளுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துடும். பொதுவாக அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எங்களை மாதிரி சராசரியாக அந்த ஆன்மீகத்தில் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு இதெல்லாம் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் மேலே நம்மளுக்கு ஒரு பயம் வர மாதிரி இருக்கும். ஓ, அதுக்கு கேட்கும் போதே இது இது நம்மளுக்கானது இல்லை, இதெல்லாம் இதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான், அதெல்லாம் பிறவிலே வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டு விலகி நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது ஐயா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தும் போது அவரை புரிதல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா தெரிஞ்சது, அதாவது இந்த மாதிரி ஆன்மீக வார்த்தைகள்லாம் இல்லாம புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ இவர் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை எதை புரிஞ்சுக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனசை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. நாம அப்போ யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்லயே பார்த்து இப்போ பொதுவாகவே வந்து ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறது அப்படின்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் செய்யணும், ஒரு வகுப்புக்கு போகணும், ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும், ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணி மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி அதை வந்து ஒரு அடையிற ஒரு ஸ்டேஜா, ஞானம் ஆகட்டும் முக்தி ஆகட்டும் ஒரு அடையிற ஒரு ஸ்டேஜாக தான் நம்ம இது வரைக்குமே பார்த்துருக்குறோம். இப்போ நான் பார்த்த வரைக்குமே யாராவது ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நான் அவளை வந்து பிரமிப்பாக பார்த்துட்டு ஓகே அவளை வந்து வித்தியாசமாக நம்ம அவளை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. ஐயா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புரிதல் சொன்னோடனே நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக அந்த புரிதல் தெரிஞ்சோடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே மனசை புரிஞ்சுக்கிட்டா அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு, இப்போ இப்போ அன்றாட வாழ்க்கையிலே நான் பார்த்தீங்கன்னா அந்த புரிதலுங்கிற வார்த்தையை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், பாடத்தை வந்து புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ தான் வந்து பாடத்தை புரிஞ்சு படிச்சின்னா உனக்கு என்றைக்குமே மறக்காது, அதாவது மனப்பாடம் பண்ணி படிச்சின்னா அது என்றைக்கானாலும் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம். அதேமாரி ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது கூட நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அன்றாட வாழ்க்கையே நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ வந்து இந்த வார்த்தையை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தையை எதுக்கு ஐயா வந்து மனசுக்கிட்ட சொல்கிறாரு, அந்த வார்த்தையை ஆன்மீகத்தில் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்துச்சு எனக்கு. அப்போ தான் பார்த்துட்டா அப்போ அந்த புரிதலுங்கிற வார்த்தைக்கு கரெக்ட் நம்ம நிறையா அந்த புரிதல் பேசுகிறோம், அப்போ அந்த புரிதலுங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் எனக்கு வந்துச்சு. அப்புறம் அதை யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு புரிதல் அப்படின்னாவே அதுக்கு உண்மையான அர்த்தம் புரிதல் அப்படின்னா உண்மையை உணர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் வந்துச்சு. அதாவது ஒரு புரிதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி அதோட ஒரிஜினாலிட்டி என்ன அதோடைய உண்மையை நம்ம புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது, அதை உண்மையான ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து புரிதல் அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. இப்போ வந்து ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து படிக்கிறான், இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் முழுக்க ஒரு பாடத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு படித்து படித்து பார்க்குறான், அவனுக்கு வந்து ஒரு நாளே ஆயிடுச்சு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அவனால் ஒன்று கூட அவனுக்கு மண்டையில் ஏறல, அவனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து
அப்ப அவனுக்கு வந்த ஒரு பாடத்தை வந்து இது இப்படிதான் இதோட இது இதுக்கு வந்து உண்மையான இது வந்து இதுதான் அப்படிங்கறது வந்து விளக்கி சொல்லும் போது அவனுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருது. அப்ப ஈஸியா புரிஞ்ச போது என்னன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து அந்த புத்தகத்தை புக்கை வந்து படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் வாயிலாம் அதை வந்து அவன் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் போதும் இல்லைன்னா ஒரு ஹாஃப் டே போதும், ஃபுல் சப்ஜெக்டையும் அவன் வந்து டோட்டலாக முடிச்சுட்டு அடுத்து அவன் அடுத்த வேலைக்கு போயிடலாம், விளையாடுறதுக்கே போயிடலாம். இப்போ நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருந்தால் கூட இப்போ நைட்டு நீங்கள் தூங்கி தூக்கத்துல கேட்டிங்கன்னா கூட அவனுக்கு தெரியும் என்னன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவான். நாளைக்கு எக்ஸாம் பற்றின பயமே அவனுக்கு முதல்ல இருக்காது, டோட்டலாக ஃப்ரீ ஆயிடுவான், அடுத்த வேலைக்கு போயிடுவான். ஆனால் புரியாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் நாள் முழுக்க உட்காந்து அவன் புக்கையே கட்டிட்டு உட்காந்துருந்தா கூட அதை பற்றி கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து மனசில் பதிவும் பதியாது. வேணா மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் அப்படியே கொண்டு போய் எழுதலாம், அதுவும் மறந்தாலும் பாதி மறந்து போயிடும் அவ்வளோதான். அடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்றோம், அது எக்ஸாமோட எழுதி முடிச்சிச்சுமா மறந்துடுச்சுமா அப்படிமா. அதே மாதிரி இப்போ மனசை பற்றி இப்போ ஆன்மீகத்துலலாம் நான் போனோம்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நாமளும் வந்து அதை செஞ்சு 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 அது என்ன ஆகுதுன்னா எதையோ அது கடைசி வரைக்கும் ஒரு நிறைவே ஆகாது. என்ன நிலைக்கு நம்ம வந்து போக போகிறோம், என்ன தான் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து நிறையவே ஆகாது. அப்படி இருக்கும்போது ஐயா வந்து புரிதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரே டாபிக் ஐயா சொல்லிடுறாரு, தியானமோ தவமோ இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலைகளுக்கு கரெக்டானது தான், ஆனால் அது மூலமா மட்டுமே வந்து நம்ம ஞானத்தையோ முக்தியோ அடைய முடியாது. அதோடைய கோர் பாயிண்ட் என்னன்னா மனசை புரிஞ்சிட்டா மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு குருவா இருந்து ஐயா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நம்ம மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்ப எக்ஸாம் எழுதுற பையன் மாதிரி நம்ம வந்து எல்லா இப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இது வந்தாலும் நம்ம அதை கண்டு பயப்பட மாட்டோம். எவ்வளவு வந்துச்சுனாலும் சரி வரட்டும் நம்ம அடுத்த வேலை என்ன போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்ப வந்து இப்ப புரிதல் அப்படிங்கறது வந்து அது உண்மையான தன்மை, உண்மையான தன்மை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே நம்மளை விட்டு அந்த புரியல் போகவே போகாது. அது புரிஞ்சது புரிஞ்சது தான், அது என்றைக்குமே நம்ம மனசை விட்டு போகாது. அது வந்து நாமளாக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம் வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வெளியில் வரணுங்கிற அவசியமே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ள அதுவே வேலை செஞ்சிடும். எப்படியும் ஒரு பையன் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், இப்போ ஒரு மேக்ஸில் இதில் படிக்கிறான் அப்படின்னாக்கா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டானா அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதும்போது நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் இது இப்படிதான் போடணும் அப்படின்னு அவன் ஒவ்வொரு தடவையும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டானா ஓகே அவ்வளோதான், அடுத்து அவன் பாட்டுக்கு சீட் எடுத்தானா அவன் பாட்டு மனமல் போட்டு அவன் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் லைஃப்லையும் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ கஷ்டங்கள் லைஃப்ல வந்துச்சுனாலும் மகிழ்ச்சியே கூட வந்துச்சுனா கூட எதுக்குமே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த நிலையை வந்து ஈஸியாக நீங்களே நாமளே தடை தேவையில்ல, அதுவே நாமளே கடந்து போயிடும், நம்ம விட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து ரொம்ப வந்து எளிமையா புரிஞ்சிருக்காரு, சொல்லி நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருக்கிறாரு. அதனால வந்து இந்த மன புரிதல் அப்படிங்கிறதே வந்து மன புரிதல் தான் வந்து ஞானம் முக்தி எல்லாமே. நாம் வந்து பெருசா என்னையோ என்னதையோ நம்ம அடைய போறோம் அப்படின்னு நினைச்சு எதுவுமே பயப்படவே தேவையில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரணமான நம்ம ஆளுங்க கூட நம்ம வந்து இதை வந்து ஞானத்தை ஈஸியா அடைஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து எந்த இதுவும் இல்லாம நிம்மதியாக வாழ்க்கையை கடத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து அப்படிதான் வந்துருக்கிறோம், நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப தொலைவுனதும் கிடையாது, ஆன்மீக பற்றி நிறையா படித்ததும் கிடையாது. இப்போ நாங்கள் முன்னாடி சொன்னதெல்லாம் எங்களுக்கு தான், இந்த வார்த்தையில் கண்டாலே எல்லாம் பயமாக இருக்கும். ஆனால் சாதாரண எல்லாருமே இதை வந்து ஈஸியாக இதை வந்து புரிஞ்சிக்கிற ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறத வந்து ஐயா விலைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் வந்து இது வந்து நம்மளுக்கானது இல்லை, இது வந்து ஆன்மீகம் இப்போ யூடியூப்ல பாக்குறவங்க கூட இது வந்து ஆன்மீக சப்ஜெக்டா இருக்குது நமக்கு தேவையில்லை இது நான் இதுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கான்னு ஒதுங்காம இதை கேட்டு பார்த்தாங்கன்னா சாதாரணமா எளிய மக்கள் கூட இது புரிஞ்சுக்கிற அளவுல தான் இருக்குது. இப்போ நாங்களாம் அந்த அளவு தான் புரிஞ்சுட்டு வந்துருக்குறோம், நாங்கள் போய் ஆன்மீகத்தில் ரொம்ப தொலைவுனவும் கிடையாது, ரொம்ப அதுக்காக மெனக்கட்டவனும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ இந்த அளவு புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சுட்டு பேசுறதுனால எல்லாருமே தயவு செஞ்சு இதை வந்து ஒரு தடவை கேளுங்க, டவுட் இருந்தால் கூட கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெயினாக வந்து லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் இதை வந்து தயவுசெய்து இல்லை ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்க, இல்லை உங்களுடைய இது ஏதாவது இருந்துச்சா கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
ஓகே சார் சோ நீங்க பேசுறீங்களா இல்லங்க சார் क्वेश्चन வரதான்னு பார்க்கலாம் சார் பாத்துட்டு சோ அவங்க நேரா பேட் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க நீங்க பவுல் பண்ணுங்க பார்க்கலாம் கிரிக்கெட் இப்பதான் வெளியே இல்ல எங்கயாவது பாப்போம் கரெக்டா ரெண்டு பேட்ஸ்மேன் மாதிரி இருக்காங்க ரைட் சார் கிரிக்கெட்ல ரெண்டு பேட்ஸ்மேன் இருப்பாங்க ஃபீல்ட்ல சரிங்க சார் அது மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க தொப்பி வச்சிட்டு நிற்பாரு ஒரு ஃபீல்ட்ல ஒருத்தர் அம்பையர் சொல்லிட்டு ஒரு வயசானவர் நின்றுப்பாரு அது மாதிரி நான் நின்றுருக்கேன் பரவாயில்ல கேள்விகள் பால் போடலாம் போடப்படலாம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி புரிதல நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறத கூட ஷேர் பண்ணலாம் இங்க யாராவதுக்கு யாராருக்கு வேற டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வேற வேற டிஃபரண்ட் ஏரியாஸ்ல இருந்து டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இங்க வந்தா டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சிருக்கும் ஓகே அத பத்தியும் பேசலாம் ஓ மோகன் ஜி ஓகே உங்களை அன்மியூட் பண்றேன் மோகன் உங்களை நான் அன்மியூட் பண்றேன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ சார் கேக்குதா பேசுங்க பேசுங்க கேக்குது ஹலோ மேம் உங்க ரெண்டு பேரும் குட் ஈவினிங் என்னோட பேர் மோகன் நான் தேனி மாவட்டம் மோடிநாயக்கில் இருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல சரி சோ ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ இந்த சமயத்துல இருந்து சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வந்து மனசு அடக்கி தாட்லெஸ் அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேட் போயிட்டு அப்படி போனாதான் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிதான் நான் என்னோட மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணும்போது என்கிட்ட தாட் வந்துட்டே இருந்துச்சு தாட் மட்டும் இல்லாமல் அந்த தாட்டை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியாம அப்புறம் தெரிஞ்சு ஓகே நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது என்னன்னு சொல்லிக்கிட்டே நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாள் போகும்போது நான் தாட்டை ஃபாலோ பண்றதுன்னு பாட்டிட்டு ஆனால் தாட் வந்துட்டே இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்னாச்சு தாட் வந்துச்சு ஆனால் அது வந்து போயிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன் என்னடா அது நம்மளால மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கே போக முடியல என்னதான் பண்றது அப்படின்னு இருக்கும்போது அப்போதான் நான் ஐயாவோட அந்த வீடியோ ஒன்று யூடியூப்ல பார்த்தேன் ஸோ அப்போதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சி ஓகே தாட்டை நம்மளால எதுவும் பண்ண முடியாது அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படியே ஃப்ளோ ஆகும்போது எனக்கு இப்போ அகத்தளவில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றது அப்போதான் தெரிஞ்சு ஓகே தாட் வரும் நம்மளால அதை எதுவுமே பண்ண முடியாது நீ அதை அப்படியே விட்டு அது அப்படியே ஃப்ளோ ஆகிடும் அப்படின்ட்டு அப்புறம் ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படித்தேன் எல்லாமே அந்த சுற்றி அந்த ஒரே பாயிண்ட்டுக்கு தான் சொல்ல வந்தாங்க ஸோ என்கிட்ட க்வெஸ்சன் எதுவும் இல்லை ஸோ எந்த ப்ராப்ளமும் எப்படி ஃபேஸ் பண்ணுற தைரியமும் என்கிட்ட இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க் யூ சார் நான் மோகன் எங்க இருக்கீங்க பெங்களூர்ல ராஜாஜி நகர் சார் ஓ வெரி நியர் எந்த بلاக்ல ஃபர்ஸ்ட் بلاக் ஓகே வெரி நியர் ஓகே ஓகே சார் இப்போ வீட்ல இருக்கேன் ஆக்சுவலா பெங்களூர்ல இருந்து இப்போ வீட்ல இருக்கேன் ஓகே நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு ஓகே மத்திக்கரையில இருக்கேன் ஓ மத்திக்கரை ஓகே சார் ஓ அந்த மால்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் உங்க வீடு மத்தி எங்க இருக்கு சார் மால் அந்த எஸ் மந்திரி ஸ்கொயர் மால் இருக்குல ம் சோ அந்த மந்திரி ஸ்கொயர் மால்ல இருந்து அங்க ஒரு ரெண்டு ஸ்டாப்
ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக் ஓகே 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 நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஞானம் அப்படினாவே என்னங்கள் அற்ற நிலையை தான் ஞானம் சொல்றாங்க ஆ ஆமா மேம் ஆமா ஆக்சுவலா எல்லாரும் தேடுறது அதுதான் மனசுல எண்ணங்களே இல்லாத நிலைதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே தொலைவிட்டு அது நம்மளுக்கு என்ன கிடைக்கல அதாவது மத்தவங்க எல்லாம் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு என்ன அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அது எப்படியாவது ட்ரை பண்ணி கூட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அற்ற நிலையதான் ஞானம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைவே ஆகாம இங்க போகலாமா அங்க போகலாமா அதை படிக்கலாமா இந்த பயிற்சி பண்ணலாமா இந்த தியானம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்றது அது எதுவுமே தேவையே இல்ல ஷார்ட்டா பைபாஸ் மாதிரி 500 போட்டு குடுத்துறாரு ஷார்ட்டா இவ்வளவு மனசுமான அதாவது மனத வந்து மனசுல எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அத நம்ம வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்லை அப்படிங்கறது மட்டும்தான் ஞானம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாரு நீங்களும் கரெக்டா அது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க அதான் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சோ இதே கான்செப்ட் நான் அடுத்தவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் பிரச்சனை ஆனா அவங்க வந்து தாட் அவங்க மைண்ட்ல வருது போறதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் என்ன நினைக்கிறேன்னா சோ ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் சும்மா ப்ராக்டிஸ் மாதிரி பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள தாட் வந்துட்டு போறத வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லணும் அப்பனாதான் அவங்க புரியும் ஓகே தாட் வந்துட்டு போயிடுது அது நம்ம கிட்டே இல்ல அது மாதிரி பிரச்சனையும் வந்துட்டு போயிடுது நம்ம கிட்டே இல்ல அப்போ வந்து நம்ம இந்த கான்செப்ட் அவங்க கிட்ட போய் வைக்கும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து நடந்துச்சு எனக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆனா நான் ரொம்ப நாளா ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா மீட்டிங்ல இப்பதான் இன்னைக்குதான் ஜீவமணி சார் கிட்ட கால் பண்ணி பேசி குரூப்ல ஆறாங்க காலையில பேசினது நீங்க தான் பேசுனீங்களா ஆ காலையில நானும் பேசினேன் சார் கிட்ட சோ அவர்தான் ஆட் பண்ணாரு சோ அதனால இல்ல பொதுவாவே நாம என்ன நினைப்போம்னா நான் பாரு அதாவது லைஃப்ல நான் பாரு ரன் ஆயிட்டே இருக்கும்போது அது மனச வந்து நம்ம வந்து வந்து போறது வந்து நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு போயிட்டே இருக்கும் நம்ம வேலையில வந்து அது கவனிச்சிருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் வந்தா அந்த மனசுல ஒரு மகிழ்ச்சி வந்தா அதை கவனிப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கஷ்டப்படுற விஷயம் வந்து மனசு வலியா இருக்குது பாரமா இருக்குதுன்னாதான் அந்த மனசை நம்ம திரும்பி பார்க்கணுமே தவிர மற்றபடி நிறைய எண்ணங்கள் கண்டு கால முழிச்சாப்ல இருந்து அது பாட்டு வந்து நம்மள நமக்கே தெரியாத எத்தனையோ எண்ணங்கள் 1008 எண்ணங்கள் கூட வந்துட்டு போயிருக்கோம் அதை கவனிச்சே இருக்க மாட்டோம் அது வந்து நிறைய பேர் நாமளே அப்படிதான் இருந்தோம் எண்ணங்கள் ஒண்ணு தனியா நம்மளுக்கு வருதான் அப்படின்னாக்கா அது பாட்டு நம்ம பாட்டு சமையல் செஞ்சுட்டே இருப்போம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா அது பாட்டு மனசுல ஓடிட்டே இருக்கும் உள்ளா உள்ள வந்து ஏதாவது பேசிட்டே இருக்கும் அப்ப உள்ள பேசுறது யாரு இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா செயல் மட்டும்தான் இருக்கும் ஆனா மைண்ட் எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு உள்ள நம்மகிட்ட 2-3 hours உள்ள பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்ப அந்த உள்ள பேசுறது எல்லாமே நம்ம மனசு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குது நம்ம அதை கண்டுக்காம விட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை மேம் வந்து நம்ம கண்டுக்காத விஷயங்கள் போயிடுது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுக்கும் போது தான் நம்ம மனசு வலியா இருக்குது நம்ம மனசு பாரமா இருக்குது மனசு கவலையா இருக்குது அதான் மேம் அது வந்து அந்த கவலை அது அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கவலையும் நமக்கு வந்து ஆக்ஷன்ல ஏதோ பண்ணணும் அதுக்காக தான் அது வருது எல்லாமே நம்ம ஏதோ பண்றதுக்காக தான் வருதுன்னு நினைச்சு எடுத்துப்போம் ஆமா ஆமா இப்போ வந்து நம்ம ஒன்று பாதிக்குது அப்படின்னாவே நம்ம அங்கே செய்யறது ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு தான் அர்த்தம் மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா வந்து எல்லாருமே டோட்டலா அதாவது ஆன்மீகத்துக்குன்னா இவங்கதான் இவங்க இவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இல்ல சாதாரண மக்கள் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போலாம் நானுமே இனிஷியலா 2-3 இடத்துக்குலாம் போயிருக்கேன் விபாஷனா மெடிடேஷன் சென்டர் அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட் தான் பேர் சொல்ல வரும்ல அங்கேயும் போயிருந்தேன் ஸோ எல்லாம் போயிட்டு ஐயாவோட அந்த அது அந்த ஒண்ணுதான் என்ன ஹெல்ப் பண்ணிச்சு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது மத்த எதுவுமே என்ன ஹெல்ப் பண்ணல என்னோட பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு ஐயாவோட அந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருக்குன்றது ஐயாவோட நான் வந்து அவர்கிட்ட ஒரு தடவை பேசணும்னு நினைச்சிருக்கேன் தேங்க்ஸ் கிடைச்சுன்னா அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா இதெல்லாம் நான் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை நீங்க ஏதாவது கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா மோகன் இல்ல சார் நான் கேம்ப் எதுவும் அட்டெண்ட் பண்ணதில்ல ஓகே நீங்க கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு
கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் கான்செப்ட் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ பிகாஸ் ஆஃப் கரோனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எல்லாம் கிளியர் ஆன பிறகு முகாம் நடத்தும் போது ஒரு அருமையான பிளேஸ்ல இருக்கு சேலத்துல. ஓகே. நீங்க கண்டக்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கன்ஃபார்ம், கண்டிப்பா. Thank you, sir. Okay, thank you very much, Mohan. Mute. So, next, யாரு கேள்விகள் கேட்க விரும்புறாங்க? சார், கேள்வி எதுவும் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் சார். அதாவது வந்து அகம்புறம் அப்படின்றதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது. அதாவது இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு யாருக்கிட்டையும் வந்துட்டு அதாவது என்னை விட சின்னவங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் ஈஸியா மூவ் பண்ணுவேன், அவங்க கிட்ட நல்லா ஃப்ரீயா பேசுவேன், பழகுவேன். அதே என்னை விட வயசுல கொஞ்சம் மூத்தவங்க பெரியவங்க அப்படின்னாவே அவங்க கிட்ட ஃபேஸ் பண்றது எதையாவது கேட்கறது அப்படின்னாவே ஒரு தயக்கம் நடுக்கம், அவங்க எதிர்கொள்றதுனாவே கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஐயோ, இதை போய் யாராவது நம்ம போய் எப்படி கேட்டோமோ ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, இல்ல எப்படி போய் இதை நம்ம கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் நடுக்கம் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அதுக்காகவே நான் எங்கேயாவது போறதுனா அப்படின்னு நான் தனியாவே போகவே மாட்டேன். யாராவது கூட இருந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இப்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டு ஐயாவுக்கு புக்கு வாங்குறதுக்கு வராங்க, இல்ல பாலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக வருவாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கனாவே இந்த புக்ல எது புக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் மெயினா வந்து ஜென்ஸ் வந்துட்டாங்கன்னா எனக்கு அப்படியே கை காலெல்லாம் உதறும். என்னடா வந்துட்டாங்க, இவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து பேசுறது, எப்படி நம்ம வந்து என்ன கேட்டா பதில் சொல்றது அப்படின்ற ஒரு நடுக்கம், அவங்களை எதிர்கொள்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். வனஜா வந்துட்டா பரவாயில்ல, அவகிட்ட இவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம படுக்கு போயிடலாம், அதுல தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு உள்ள வர்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டு இவத்துக்கு ஏன் இவ்வளவு வந்து நம்ம சிரமப்பட்டு இருக்கிறோம், வெளியில இருக்கிறவங்களதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுமே தவிர நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்கெல்லாம் யோசனை போக வேண்டாம். உள்ள மனசுல வர்ற எண்ணத்தை வந்து நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. அகத்துல வர்றத வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அது அப்படிதான் வரும். அது புறத்துக்கு நம்ம தேவையா தேவையில்லையா பாத்துக்கணும். அதுக்கு புறத்துல என்ன வேலையோ எப்படி செய்யணுமோ அப்படி வந்து பார்த்து கரெக்டா செய்யணும் அப்படின்றதுல வந்து இந்த அகம்புறம்ல எனக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, அதே எல்லாமே இப்ப வந்து ஜென்ஸை பார்த்தா நேரா இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து எனக்கு பேசுற அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து எனக்கு எப்படி இப்படி மாற்றம் வருமா அப்படின்றது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் இப்படி மாற்றம் வருன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க சார். அதுக்கு இப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியவே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து தைரியமா என்னால் பேச முடியுது. அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும், இப்போ புக்கு வாங்க வராங்க அப்படின்னாவே அவங்ககிட்ட நானே கேட்குறேன், ஐயாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், யார் மூலமா நீங்கள் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, புக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன புக்கு வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா, பாதைக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கா, யூடியூப்ல இது மாதிரி ஐயாவது வீடியோஸ் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு எல்லாமே தெளிவா என்னால கேட்டு எல்லாமே பேச முடியுது. இது வந்து எனக்கு வந்து இந்த அகம் புறம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறோம், இது வந்து இந்த புரிதல் வந்து நம்ம இவ்வளவு மாத்தி இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்ததுங்க சார். இது மாதிரி வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே தெரியாம அவங்கள வந்து ஒரு பயத்தையோ இல்ல ஒரு நடுக்கத்தையோ இல்ல ஒரு கோபத்தையோ, கோபம் கூட வந்து நிதானமா மாறிடும். பயம் வந்து அது உள்ள அது வந்தா வந்துட்டு போகுதுன்னு அதை விட்டுட்டு நம்ம வெளியில வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அதனால வந்துட்டு இந்த ஞான புரிதல்ங்கிறது வந்து ரொம்ப வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா அது உள்ள நடக்கிற வேலை வந்துட்டு பயங்கரமா இருக்கு சார். அது எப்படி மாறுச்சுன்னே நமக்கே தெரியாத அளவுக்கு அது அப்படியே நம்மள வந்து கொண்டு போயிருது. இப்ப இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு வந்து
ஆச்சரியமாவே இருக்கு. இப்ப வரலாம் நாம எல்லாம் இப்படி பேசுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் சார். முத்து வந்திருக்காங்க. முத்து உங்களை அட்மிட் பண்றேன். நல்ல கேள்விகள் வரவேற்கப்படுகிறது முத்து. ஐயா வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி அக்கா. ரெண்டு பேருக்கும் நன்றி அக்கா. ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் இப்போதாங்க எனக்கு ஐயோட புரிதலுடைய அந்த பாதைக்கு வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும். 25 நாள் இருக்கும் நினைக்கிறேன். துறையமாக ஒரு 20-25 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஐயாவோட பாதைக்கு வர முன்னாடி நாங்கள் வேறு சில பயிற்சி முயற்சிகள் எல்லாம் இருந்திருக்கேன். அது ஒரு 6-7 வருஷமாக அந்த பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டதுனால ஐயாவுடைய புரிதல் கொஞ்சம் புரிஞ்சு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால முழுமையாக அதை ஏற்றுக்கிடணும். அதை ஏற்றுக்கிடணுங்கிறதே ஐயா வந்து அந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா பக்கமும் இந்த இது கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்துட்டு இன்னொரு பக்கம் போகும்போது நீங்கள் அதை விட்டுருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஐயாவோட பாதையில் அது அந்த உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத வந்து உணர்த்து கொடுத்தாங்க. என்னென்னா நீங்கள் அந்த ஒரு இதுலலாம் இருக்க போய் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த உண்மையெல்லாம் உணர்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா நாங்கள்லாம் வந்து இது பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டம். அதெல்லாம் நாங்கள் வந்து பணம் எல்லாம் இது பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ இந்த ஷேர் பண்ணுற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப குறவாக தான் இருக்கும். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் முந்திக்கிட்டு போனாலுமே வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அங்கே வந்து ஷேர் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 நாளில் நான் எல்லா மீட்டிங்குமே ஒரு தடவை நாள் பேசியிருப்பேன். அந்த பேசினது என்னோட கேள்வி இருக்குதா இல்லையாங்க தெரியல. ஆனால் அந்த புரிஞ்சுக்கிட்ட புரிதல் இது வந்து எனக்குள்ளார இருந்து வெளியே வந்து நான் பேசும்போது அந்த புரிதல் மறுபடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனாலே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவேன். அதாவது என்ன யாராவது புது நபர்கள் வரட்டும் வந்து கேள்வி கேட்பாங்க அந்த நேரத்தில் கேட்கணும் அப்படிங்கிறதா நான் வெயிட் பண்ணுவேன். ஒருத்தரும் வராத பட்சத்தில் சரின்ட்டு என்னோட சேரிங்க பகிர்ந்துக்கலான்ட்டு பேச ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அது புரியும். அவளும் வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு வருவாங்க. நிச்சயமாக அதான் நான் வந்து என்னோட இது அதுதான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரியான சேரிங்களுக்குலாம் கிடைக்க வாய்ப்பே கிடைக்காம அந்த நாங்கள் எடுத்துக்கிட்டதை கூட ஷேர் பண்ணது கூட ஒரு தனியாக நாங்கள் பேசிக்கிட்டதுக்கும் எல்லாரும் மத்தியில் ஷேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இந்த ஐயாவோட இந்த மீட்டில் கிடச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த ஐயாவோட இந்த பாதைக்கு அப்புறம் நிறைய வந்து ஒரு அந்த மனநிலையில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு தைரியம். ஏதாவது யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் போய் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதில் வந்து மைண்டில் கரெக்டாக இருக்குது. ஆனால் எப்படி கேட்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் கேட்கும்போது கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு. ஐயாவுடைய புக்ஸு நான் படிக்கிறேன். நிறைய புக் படிக்கிறேன். இந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் உள்ள அந்த லிங்க் அதில் அப்படியே இருக்குது. இது படிக்கும்போது அதில் உள்ள லிங்க் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு மிராக்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. படிக்க படிக்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் சில நேரம் நினைப்பேன் இது என்ன ஞான பட்டறை இது என்ன படிக்கிறதா அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு இதுக்கு வரும்போது அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஐயாவுடைய புக்கு நான் எல்லாமே ஒன்று படிச்சுட்டு ஒன்று படிக்கும்போது நான் வந்து சூஸ் பண்ணுவேன் இது படிக்குமா அது படிக்குமா அப்படின்னு. ஒன்று படிக்கும்போது ஒன்று படிக்கும்போது ஒன்னோட ஒன்று லிங்க் இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லை அதில் இந்த புக்கே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. எல்லா புக்லேயுமே இருந்து ஐயாவோட இந்த தகவல் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது கிடைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் அப்படின்னு கேட்டால் அந்த மனசை வந்து தயார் பண்ணியே எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஆட்கள்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும், இதெல்லாம் வந்து தயார் நிலைப்படுத்தி வச்சுருந்ததுனால எனக்கு எப்போவுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஏதோ நம் என்னை வந்து யாரோ தள்ளிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் என் வாழ்க்கையில். நானாக என் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லை. எனக்கு வேலை இருக்குது, நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருக்குது, ஃபேமிலி எந்த குறையும் இல்லை. என் வாழ்க்கை வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பேசிக்க பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்குள்ளார இருக்கிற அந்த நிலையில் நான் வாழலை, என்னை ஏதோ தள்ளிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஐயா புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆக நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை யாரோ தள்ளுறாங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் உண்மையிலே நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் என்னை யாரோ தள்ளிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்.
ஆனால் ஐயா புரிதலுக்கு அப்புறம் தெரிஞ்சது எல்லாமே வந்து நான் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த செயல்படுத்துறதுல வந்து ஐயா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு தக்கன உங்களுக்கு உடனே அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, 50 கிலோ வேட்டத்துக்கு கையில் வச்சா கை நசிஞ்சிரும், அப்புறமா வந்து அதை நீங்கள் தூக்கன்னு நினச்சா அந்த ஆற்றல் உங்களுக்கு உடனே வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் என் வாழ்க்கையை என் காரியங்கள் செஞ்சுருந்துருக்கேன். ஆனால் என்னென்னா யாரோ தூக்க சொன்னாங்க, அதனால தான் நான் தூக்குனேன் அப்படிங்கிற ஒரு அந்த தவறான அந்த அப்படியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, நான் தான் தூக்கியிருக்கேன், எல்லா கஷ்டமும் நான் தான் பட்டிருக்கேன், எனக்கு ஒரு பொருள் வேணும் நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், நான் தான் எல்லா காரியமும் செஞ்சுருக்கேன். ஆனாலும் வந்து யாரோ சொல்லி செஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. ஐயாவோட தெளிவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கையை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு நிலை வந்திருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு மாச காலம் எனக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம், லாக்டவுன் பீரியட்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன போல இருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த தேடல்ல இருக்காங்க, அது ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரே இதுல பயணிச்சு போறதுனால அவங்களும் இந்த தேடல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சரியான எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கொண்டு வரணுங்கிறதுல வந்து நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவோட பாதைக்கு இல்ல உலக வாழ்க்கையில மனித வாழ்க்கையில வந்து ஐயாவோட பாதையை வந்து கடைபிடிச்சு போகும்போதுதான் அந்த வாழ்க்கையோட அந்த முழு இது வந்து அந்த முழுமை அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டா நான் இப்ப அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுதான் எண்டு. ஏன்னா இதுக்கு மேல எங்கேயுமே எண்டு இல்லை அப்படிங்கிறது. ஆனா இந்த எண்டு இல்லைங்கிறது கூட நான் ஒரு ஒரு பயிற்சி முயற்சியில அங்க இருக்கும்போது கூட இது எண்டு இல்லைன்னு எனக்கு அங்கேயே ஒரு ஒரு அந்த விஷயம் எனக்கு திருப்தியா இல்லாமலே இருந்தது. அந்த திருப்தி இல்லாத இருந்தது ஐயாவோட பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்க எல்லாருமே எல்லா காரியங்களும் செய்யும் போது நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க உணர்வோட செய்யுங்க உணர்வோட செய்யுங்கன்னு. அப்ப எல்லாரும் செய்வாங்க, அப்ப எனக்கு அப்படின்னா என்ன ஒண்ணு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அப்புறம் பார்ப்பேன் அவங்க எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு நடிச்சிரவாது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுல இருந்து என்னோட காரியங்கள் எல்லாம் செய்யும்போது அப்ப சொல்லுவாங்க நீ கரெக்டா செய்யற சூப்பர்மாங்க. ஆனா நான் உணர்வுல செய்யணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தெரியாத மாதிரியே இருக்கும். அப்பதான் நான் அப்பவே எனக்கு ஒரு டவுட், அப்ப நான் உணர்வுல செய்யும் போது அறிவுல செய்யும் போதுதான் சரின்னு சொல்லுவாங்க, அப்ப உணர்வுல செய்ய சொல்றாங்க, அப்ப இது அறிவா உணர்வா? அப்ப அறிவுல செய்யும் போதுதான் எல்லாரும் வந்து நீ வெரி குட்டா செஞ்சாங்க, ஆனா அவங்க சொல்றது வந்து உணர்வுல செய்ய சொல்லுறாங்க, ஆனா நான் செஞ்சதை அறிவுல தான் செஞ்சேன். இது மாதிரியான அந்த அந்த கேள்விகளும் குழப்பங்களும் நிறைய இருந்தது. ஆனா ஐயாவுடைய அந்த பாதையில எல்லாமே கிளியர், எல்லாமே சரியான வாழ்க்கைய வாழ போறேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறதுல நல்ல தெளிவு, நல்ல அகத்தெளிவு. அந்த அந்த சந்தோஷங்களாகட்டும் தைரியங்களாகட்டும் இதெல்லாம் எப்படி எனக்குள்ளார அந்த சரியான மனநிலையில நான் வாழணும், அது எப்படி எனக்குள்ளார அதை நான் வாழ வைக்கிறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன், இது எல்லாமே ஐயா எனக்கு வழி வகுத்து கொடுத்துருக்காங்க. பாதை அந்த பாதையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றியா அண்ணா, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்ணா. ஓகே நன்றி, நன்றி முத்து, உங்களை மீட் பண்றேன். இப்போ ஜென்ரலா கூட பேசலாம். உங்களுக்கு இது புரியல இல்லாட்டி அது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வீவு இருந்தாலும் சொல்லலாம். முத்துராமன், செண்பக முத்துராமன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். பேசுங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கங்க. வணக்கம். கேக்குதா? ஹலோ சார், கேக்குதா? சண்டைப்போட ஆரம்பிச்சோம். அது வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல போன பிறகு நமக்கு தெரிய வரும், ஐயோ நம்ம தேவையில்லாம சண்டை போட்டுட்டோமே அப்படிங்கறது ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நான் அந்த புரிதலை இன்க்ளூட் பண்ணாலும் கூட நம்மளுக்கு என்ன பிரச்சனைனாக, சின்ன வயசுல பண்ண அதே ப்ராப்ளத்தை இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நடந்து போயிட்டு இருப்போம், தாட்ஸ் உள்ள வரும் நம்மளை அறியாமலே. அதாவது என்னன்னாக்க, உணர்ச்சி பூர்வமா நடந்த விஷயங்களோட தாட்ஸ் வரும்போது நம்மளை அறியாமலேயே வந்துட்டு உள்ளார போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுதான் நமக்கு தெரியுது இப்ப எதுக்கு நம்ம உள்ள போனோம், புரிதல் வந்த பிறகு ஏன் அப்படி சண்டை போடுறோம் வந்த பிறகு தெளிவாயிருது.
ஸோ இந்த பழக்கம் என்னன்னாக்க ஒரு 1 hour 10 minutes பார்த்தோம்னாக்க ஒரு நாள் முழுக்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 hours 3 hours வந்துட்டு இதோடைய டெய்லி சண்டை போடுற மாதிரி பழக்கம் ஆயிருது. சப்போஸ் இந்த கான்செப்டை ஒரு நாள் மறந்தாலும் சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னாக்க இது ஒரு பழக்கம் மாதிரி நம்ம அதாவது விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பழக்கமாக நம்ம கையில் வச்சுக்கணுமா அதர்வைஸ் அது தேவையில்லையா அப்படிங்கிறதா என்னோட கேள்விக்கு. அது அது வந்து நீங்க விழிப்புணர்வா அதை வைக்கணும் கவனிச்சுட்டே வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஓ நீங்க எப்படி ஒரு பையன் வந்து ஒரு பாடம் படிக்கிறான் அப்படின்னாக்கா அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் பொழுது நீக்குமே அதை புரிஞ்சுட்டு மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. எப்படி ஒரு மனசுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை புரிஞ்சுட்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டதுதான் அது வந்து உங்களை விட்டு எப்பவும் போகாது. ஆனா வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு எதுவுமே மறுபடியும் அடுத்து எந்த இதுவுமே வரக்கூடாது அப்படிங்கறதும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் கண்டிப்பா வரதான் செய்யும். வந்து இப்ப நீங்க வந்து ஒரு உணர்ச்சி வருது நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகிட்டு வரோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளா மீறி அதாவது உங்களையும் மீறி அந்த இதுல வந்து நீங்க வந்து போய் லாக் ஆயிடுறீங்க. அதுல வந்து நீங்க உங்களையும் தெரியும் உங்களையும் மறந்து அன்கான்சியஸ்ல அது கூட நீங்க சண்டை போடவே ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எப்ப கான்சியஸா நாம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஸ்டேஜ்ல. ஆமா தெரியுது மேடம் கண்டுபிடிச்சிருந்தேன் அதை. அது இதுக்கு மட்டும் ரொம்ப நேரம் ஆகும் இப்ப வந்து ஒரு 5 minutes கண்டுபிடிச்சிருந்தேன் அதை. இல்ல பழசு நம்ம புரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே புடிச்சுட்டா 4 கணக்குல கூட புடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் அதை முடிகிற வரைக்கும் அதை வந்து கையில புடிச்சுக்கிட்டே நம்ம இது என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் நம்மளே போட்டு நம்ம மண்டையை உடச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய வரும். இப்ப இந்த புரியுதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷன்ல உங்களுக்கு உணர்வு வரும் தான் செய்யும். கண்டிப்பா கூட உங்களையும் அறியாம சண்டையும் போட்டுதான் இருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் குள்ள வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். கொஞ்சம் குயிக்கா இருக்குது. ஆமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாம அன்கான்சியஸ் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் நீங்க எப்ப தெரிஞ்சோ நாம என்ன பண்ணுவோம் அது அப்படிதானே வேலை செய்யும் அப்படிதானே இருக்கும் சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடும். நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சாதான் நம்மள வந்து தயார்படுத்திக்க முடியும். எப்படின்னா இப்ப வந்து எனக்கு கோவமே வரது இல்ல அப்ப நம்ம விழிப்புணர்வு அதாவது என்னக்கா தெளிவு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு கோவமே வரது இல்லைன்னு நினைச்சிருப்பானா அந்த சிச்சுவேஷன் வரும்போது தெரியும் நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு துக்கமே வரது இல்ல அல்லது நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் வரும்போதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணுவோம். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குது நான் வந்து பயமில்லாம இருக்கேன் அப்படி சொல்றதை விட அதுவே நைட்டு நம்மளுடைய வறண்டாலையோ காலையில நைட்டு 12 மணிக்கு போய் படுத்தனாக்க எனக்கு உண்மையில பயமரமா வராதாங்க செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்போது நம்ம என்னன்னா இப்போ நீங்க அக்கா கூட உங்களோட ரெண்டு பேரும் பேசுறேன் பாலுசாவிட்ட பேசுறேன் ஓகே பர்டிகுலரா நல்லா இருக்குது மைனஸ் மனசு சந்தோஷமா இருக்குன்னு அந்த இதை அப்ப பிடிச்சு வச்சுட்டு ஒரு சடனா ஏதாவது ஒரு துக்க நிகழ்வோ அல்லது வந்துட்டு ஒரு கோவப்படுற மாதிரி நிகழ்வோ வரும்போதுதான் என்னுடைய ஒரிஜினல் ரியாலிட்டியே தெரியுது அங்கதான் புரிதலா இல்ல என்னோட மைண்ட் கூட சண்டை போடுறதா அப்படிங்கிற போராட்டமே நிகழ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த போராட்ட காலத்துலதான் அந்த கிரவுண்ட்ல நம்ம விளையாடும் போதுதான் நம்மளை தெரியும் நம்மளுடைய புத்திசாலித்தனம் எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா இதுலதான் நம்ம எல்லாருமே தோத்துடணும். கேக்குதா மேடம்? ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸா ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் நம்ம நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். அப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது ஓ இவ்வளவு சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணிருக்கோம். அந்த 2 வருஷத்துல கிடைக்காத தெளிவு இந்த ஒரு 2 மாசத்துல ஓகே நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து அப்ப வந்து டைம் எப்ப கிடைக்குதோ அப்ப பாத்துருப்பீங்க. கண்டிப்பா ஆமா ஆமா. இப்ப வந்து இந்த 2 மாசம் டெய்லியுமே உங்களை உட்காராச்சு சொல்லிட்டே இல்ல கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களா அதனால புரிஞ்சிருது. யாரோ இத பத்தி பேசிட்டே இருக்கோம் அத நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து இந்த புரிதல் எப்படின்னா வந்துட்டு நீங்க புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்ப நம்ம ஒரு லட்டு சாப்பிடுறோம் அந்த லட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த லட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த லட்டு சாப்பிட்ட வாட்டி இந்த லட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்லலாம் இது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேஸ்ட் நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொன்னா உங்களால மறக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இந்த புரிதல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டு அது போகவே போகாது. நீங்க தெரியாம வந்துட்டு நீங்க இங்க இருந்து போய் அது கூட சண்டை போட்டாலும் தப்பு இல்ல. அதுக்காக நீங்க வந்து ஐயோ போயிட்டுமேன்னு சொல்லி நீங்க கில்ட்டும் ஆக தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது சரி போயிட்டோம் சரி அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்ப வெளில வந்துட்டோமா ஓகே இப்ப என்ன வேலையோ அதை பாக்கலாம். அதை நீங்க வந்து ஞாபகமா வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது.
இல்ல இல்ல என்ன சொல்றனாக்க என்னோட கான்சியஸ் அதை கவனிக்கணுமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இல்ல அதை நம்ம பழக்கப்படுத்தணுமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியே பழகிட்டோம்ல. இப்ப விழிப்புணர்வு இருக்கும் போதுதான் அது நம்ம நம்மளுடைய புரிதல் வந்து சக்சஸ் ஆகும். அதனால நம்ம அதுக்கு ஏதாவது பழக்கம் மாதிரி ஏதாவது கொண்டு வரணுமா, மனப்பயிற்சி ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு மட்டும் எனக்கு கோபம் வரலாமா? கோபம் வருது, கவலை வருது, டென்ஷன் ஆகுறேன். அப்ப நான் வந்து புரிஞ்சது தப்பா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். உணர்ச்சியே வரக்கூடாது. புரிதல் இருந்தாலுமே கூட சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்மளுக்கு உண்டான உணர்ச்சிகள் மன காமிச்சுட்டேதான் இருக்கும். கண்டிப்பா இப்ப நம்ம வந்து பழசு வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து ரொம்ப ஹெவியா கையில எடுத்து அது கூட சண்டை போட்டு ரொம்ப சிரமம் போட்டுருவோம். இப்ப பாத்தீங்க புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே சிச்சுவேஷன் அதே ஒரு இது வரும்போது நம்மளுக்கு கோபமோ ஏதோ வந்துச்சுன்னா கூட இந்த கோபம் இருக்குதான், அதை வந்து எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்றது, அது கூட நம்ம மனசுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இப்ப நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இதுக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு ஒண்ணு வேலை இல்லைன்னா நம்ம மனசோட முடிச்சுக்கலாம், முடிச்சா நம்ம வெளியில அடுத்த வேலைக்கு போயிடலாம். இல்ல இப்ப அந்த கோபம் வர்றதுனால அதுக்கு நம்மளுக்கு வந்து வெளியில செஞ்சு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு மைண்டுக்கு தோணுச்சுன்னா நம்ம அதுக்கு வெளியில என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம சரி பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம், டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேட்ட பண்ண தேவையில்ல நமக்கு. ஆமா சரி சரி சரி, புரிதல் மனசுல மைண்ட்ல ரிப்பீட்டா வச்சுட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குமா? அதெல்லாம் தேவையில்லை. சரி, ஆரம்பத்துல ஒரு ஒரு சில தடவை நீங்க சொல்ற மாதிரி தெரியும், ஆரம்பத்துல நீங்க வந்து டைமிங் வந்து நீங்க டக்குன்னு போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா நாம தான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்படி பண்ண தேவையில்லையே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை ஆரம்பத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே அறியாம நீங்களே அப்படியே அப்டேட்டா மாறிடுவீங்க. சரி சரி, இதுக்கு மாதிரி எப்படி இருக்கணும்? இப்ப வந்துட்டு இப்ப நீங்க இருக்கிறீங்க, திடீர்னு நம்ம உங்களை நேர்ல பாத்துட்டோம், ஐயா அக்கா வந்துட்டாங்க, அவங்கள நம்ம உங்களை வந்து உயர்ந்த ஸ்தானத்துல வச்ச பிறகு நம்மளை அறியாமல கைகளும் பதறோம், அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே தவறா செஞ்சிடக்கூடாது. இப்ப ஐயாவே நம்ம வீட்டுக்கு வர்ற நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு நோயிடக்கூடாது, எந்த சொல்லணும் நிறைய வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்துட்டு பொதுவா எல்லாரு கூட என்ன வந்துட்டு அவங்கள பெருசாவும் நம்மள சின்னதா நினைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப பதட்டம் மூலம் வைப்போம். ஆனா இப்ப எப்படின்னாக்கா எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்க புறத்துல அவங்களுக்கு தப்பு இல்லாம எந்த விஷயம் செஞ்சாலும் நெருங்கணும், நெருங்கணும் சொந்தமா இருக்கலாம், நம்ம ஹையர் அத்தாரிட்டியா இருக்கலாம், யாருனாலும் இருக்கட்டும், பட் அவங்க திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி ரெண்டுமே நியூட்ரலா எடுத்துக்கிற ஒரு பக்குவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படிங்கறது என்னால புரியுது மேடம். சரி, அவங்க பேசினாலும் ஓகே அசெப்ட் பண்ணிப்போம், வேணும்னா பதில் சொல்லுவான் இல்லட்டா விட்டுருவோம். அதே மாதிரி அவங்கள அதுக்காண்டி ரொம்ப மண்டையில வச்சு பெருசா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேணாம், ரொம்பையும் தாழ்வும் பேச வேணாம், ஒண்ணு போல வச்சிருப்போம். சக மனுஷனு யாரும் எல்லாரும் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களையும் ஈக்குவலா மதிக்கிற அந்த பக்கம் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு என்னுடைய பர்சனலா நான் சொல்றேன். ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்குங்க இந்த கான்செப்ட். இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுனால ரெகுலரா பார்க்க 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 என்னுடைய கொஸ்டின்ஸ் ஒருத்தர் கேட்பாரு, அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் அப்ப நான் சொல்றத மத்தவங்க கேட்பாங்க, அப்போ அவங்க மனசுல இருக்கிறது ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால இன்னும் வந்து புரிதல் எல்லாத்தையும் கிடைக்குது அப்படிங்கறத உணர முடியுது. இதுக்கு வந்து இப்படி கூட யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு
ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குவெஸ்டியன்லயும் நமக்கு ஒவ்வொரு கிளியர் ஆகுற மாதிரி தெரியும். சரி சரி. ஒவ்வொரு நாள் நம்ம கிளியர் பண்ற மாதிரி கிளியர் பண்ற மாதிரி நம்மளுக்கு நம்மளே உணர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கொஞ்சம் தீர்வு கிடைக்குது. மன பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம ஓரளவு ஒய்ஃபு கூட சண்டை போடாம, பசங்க கோவப்பட்டா கூட சேட்டை பண்ணா கூட கோவப்படாம, தூக்கி வச்சு கொஞ்சது திருப்பி அடிக்காம, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு புரிதல் வந்து கிடைக்குதுக்கா. சோ பெட்டர். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரா அந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க நம்மளுக்கு சலிப்பு தட்டுறது இல்ல. ஆக்சுவலா ஒரு ஆடியோ கேட்ட தூங்கிடுவேன் நான். ஆனா இப்ப நீங்க பேசுறீங்க சார் பேசுறாங்கன்னா அது முழுமையா கேட்கும் போது தூக்கம் வரது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஓகே இப்படி வரும் அப்படி வருங்கிறதுனால. ஸோ மனதளவுல ஒரு என்ன சொல்றது, சைக்காலஜிக்கலா ஸ்மார்ட்டா ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. ஆனா எல்லாத்துக்கும் போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி சார், சரி தேங்க்யூங்க. இதான க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ 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 சார் பாலு. ஓகே தேங்க்யூ வெரி மச் முத்துராம். இப்போ இங்க அவங்களுக்கு பதிலா கேள்விகளை உங்களுக்கு கேட்கறேன். அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, தப்பு ரைட்டோ ஏதாவது சஜஷனும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான். அது இப்போ கேள்விகள் யாரா இருந்தா கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகலைங்கிறதுனால ஒரு சின்ன சிச்சுவேஷன் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணம், என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், எப்படி இருக்கலாம்ங்கிறத உங்களுடைய வியூ சொல்லலாம். இதுல தப்போ ரைட்டோங்கிற பேச்சு கிடையாது. அப்போ பேசுறது அப்படி பேசுறது தான் நல்லா இருக்கும். ஒரு சீன், அந்த சீன்ல வந்து ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, ஏத்தாப்புல இன்னொருத்தர் இருக்காரு. அவரை எப்படியோ இவருக்கு கொஞ்சம் ராங்கா பிஹேவ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளவுதான் சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வந்து குதி குதியோன்னு குதிக்கிறாரு. அவன் இப்படி இப்படி பிஹேவ் பண்ணா அவனை விடக்கூடாது, வெட்டணும், அப்படி இப்படின்னு குதிக்கிறான். இன்னொருத்தன் வந்து ஏ விடப்பா தான் விடு, ஆயிப்போச்சு இல்ல அப்படின்றான். என்ன இதுதான் நடந்திருக்கிற சீன். இப்ப நம்ம ஐயா கருத்து பிரகாரம் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஆன்சரைஸ் பண்ணுங்க. புரிஞ்சது இல்லையா? ஈவெண்ட் ஆக்ஷன் நடந்தது மூணு பேருக்கும் பொது. ஓகே, அப்புறம் ஏன் ஒரு ஆளு இப்படி குதிக்கிறான், ஒரு ஆளு அப்படி விடுறான் அப்படின்றான், என்ன நடக்குது, எங்கே என்ன நடக்குது? இல்லைங்க சார், இது வந்து அவங்க அவர் வந்து சத்தம் போடுறாரு அப்படின்னா அப்ப அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால அவரு பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை வந்து மூணு பேருக்கும் காமன். அந்த ஆளு ஏதோ திட்டாரோ, ராங் பிஹேவ் பண்ணிட்டாரோ, தட் இஸ் கரெக்ட். அப்போ இந்த ரெண்டு பேர் வந்து பிஹேவ் பண்றது அவருனால ஒருத்தர் வந்து குதி குதியா குதிக்கிறாரு, இன்னொருத்தர் குதிக்க மாட்டேங்கிறார். ஏன் அந்த மாதிரி விளக்கம் வேண்டும். இது நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற சீன் தானே, பாக்குற சீன். ஸோ இப்போ ஒரு ஐயா என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அப்பதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே வரும். காய்கறி புரட்டுற மாதிரி இது வரும். வாங்க ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. யாருனாலும் கையை உயர்த்தலாம். வாங்க மோகன், உங்களை அன்மியூட் பண்றேன். மோகன் அன்மியூட். மேடம் ரெண்டு பேருக்கு வணக்கம். அதாவது ஒருவருடைய இயல்பு வந்து அவர் எப்பவுமே வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து அதை ஒரு நெகட்டிவாவே திங்க் பண்ணி அதை வந்து அப்படியே பிஹேவ் பண்றதுனால அவருக்கு வந்து சட்டமன்ற கோபப்பட்டு வார்த்தை கிடைக்கிறாரு. ஒருவருடைய இயல்பு வந்து அவர் எப்பவுமே எதையும் வந்து கொஞ்சம் நின்று நிதானமாக அதை டீல் பண்றவான்னு இயல்பா இருக்குது. அதனால வந்து ஒருத்தர் வந்து இப்ப ஐயா வேகன்னு சொல்லி ஒருத்தர் 10,000 ரூபாய் பணம் தொலைச்சிட்டாருன்னா
நான் ரெண்டு பேரும் பத்தாவது வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் அதை கவலைப்படுறாரு, ஒருத்தர் மட்டும் கவலைப்படுறதுல சிறப்பான கோடுன்னு பாக்குறாரு. அதே கான்செப்ட் இதுக்கு வருது நான் நினைக்கிறேன், சரிங்களா இல்ல தவறா இருக்குமா? இல்ல கரெக்ட், அதுல ஒண்ணு தப்பு ஒண்ணும் கிடையாது. ரைட், அதே மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா, வேற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ரைட் ரைட், வாசனா பட் என்னன்னா, இவர் ஒருவருடைய இயல்பு வந்து சட்டுன்னு அந்த இடத்துல வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுறாரு, அதை நிதானிக்காம அந்த உணர்வை வந்து டக்குன்னு வெளிப்படுத்திடுறாரு. ஆனா இன்னொருத்தர் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறதையே சரி பார்ப்போம், அது வந்து அடுத்து என்ன செய்யலன்னு பாக்குற மாதிரியாவது ஃபீல் பண்றாரு. அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் எப்படி கஷ்டம் இருக்கும், நல்லது இருக்குமா, எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த விடப்பா சொல்றவருக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த சட்டுன்னு டென்ஷன் ஆகி பேசுறவருக்கு கொஞ்சம் அவர் எது எல்லாமே கரெக்ட் முடியாக நெகட்டிவாக இருக்கும். அது கரெக்டுங்களா? அப்படி இப்போ அந்த ரெண்டு பேரும் வந்து போலீஸ்காரனா வேலை பண்றாங்க. சரி சரி, போலீஸ்காரா இருந்தாலுமே யாரும் எந்த ஒரு போடப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா, போலீஸ்காரா இருந்தா? ரைட் இல்ல சார், இப்ப அப்பவும் அவரு வந்து அந்த 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 ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றதுக்கு உண்டான எப்படி பண்ணித்தான் ஆகணும், யாரோ ஒருத்தர் பண்ணியாகணும்ல. இப்ப வந்து கோபப்பட்டும் கோபப்படுறவரும் அதுக்காக தான் சால்வ் பண்ற பாக்குறாரு, ஆனா பட் நிதானமா பேசுறவரும் சால்வ் பண்றதான் பாக்குறாரு. ஆனா பட் அவங்களுடைய இயல்பை பொறுத்து, ஆமா இயல்பை பொறுத்து, இது அணுகுமுறை, அணுகுமுறை வந்து ரெண்டு அணுகுமுறை வேறையா இருக்குது. ஆனா அப்ப அது வந்து அவங்களுக்கு வந்து அதனால அவங்களுக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் லாபம் ஏற்படும், உதாரணத்துக்கு வந்து முதல்ல அவர் உடல் பாதிக்கும், அப்புறம் உறவு பாதிக்கும், அப்புறம் முதல்ல வந்து அவருடைய உடல் தான் பாதிக்கும். ஏன்னா அவர் வந்து கோபப்பட்டு கோபப்பட்டு உடல்ல கெடுத்துக்கிறாரு, அப்புறம் தன்னுடைய மனசையும் கெடுத்துக்கிறாரு, அப்புறம் அடுத்தவங்களையும் பாதிக்கிறாரு. அப்புறம் சொல்லுங்க அவருக்கு என்ன மாற்றம் சொன்னா எப்படி மாற்றம் யாருங்க சார்? கோபப்படுறவருக்கு, கோபப்படுறவருக்கு முதல்ல வந்து இந்த நம்மளுடைய பகவத் பாதை புரிதல சொல்ல வைக்கணும். அதாவது உணர்வு கோபப்படுறதுங்கிறது வரத்தான் செய்யும், ஆனா அதை நீ வெளிப்படுத்துற விதம் மட்டும் நீ கொஞ்சம் நிதானிக்க வேணும். முதல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அவர் புரிய வைக்கணும். அது கொஞ்சம் நாளாகும், ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு கோபப்படுறதுனால அவருக்கு வந்து முதல்ல வந்து மனசுனா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த நடந்த சம்பவத்துக்கு வந்து நிச்சயமா கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வருது, அது ஒன்னையரமே வந்துருது. ஆனா பட் அதை கொஞ்சம் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது நீ கொஞ்சம் நிதானமா இது வந்து அவருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும், அதே சமயத்துல கோபப்படாமலும் அந்த வார்த்தையில் விட்டாமலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிதானத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மனசை புரிய வைக்கிறதுக்கு உண்டான நம்ம அகத்தை விடுறது இப்ப புறத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான நம்ம கான்செப்ட கொஞ்சம் விளக்கணும். விளக்கணும் அதுக்கப்புறம், ஆனா அது உடனே வந்தாட்டாலும் கொஞ்சம் நாளாக வரலாம். ஆனா இன்னொருத்தருக்கு வந்து அவரு விட்டுட்டு சொன்னாலும் அவரு இந்த பாதிக்கு இல்லாட்டா கூட அவர் சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். அவர் வந்து நிதானமா சொன்னாலும் விடப்பா பாக்கலான்னு போது அவரை வந்து நம்ம வந்து நீ சீக்கிரத்துல வந்துடலாம், இவரு கொஞ்சம் லேட் ஆகலாம், அவரு 10 நாள் வந்தாலும் இவரு 1 மாசம் வரலாம். இது சரியா இல்லையாங்கிற மட்டும் சொல்லுங்க, நான் எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல, சரியா தான் சொல்லிருக்கீங்க, ரொம்ப சரியான ஆன்சர். ஓகே, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி வித் இட். ஓகே, வேற யாராவது ஆப்ஷன்ல ஓபன் பண்ணுங்க, நான் மோகன் உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது ஓபன் பண்ணனும், டிஃபரண்டா கொஞ்சம் ஆர் மாடிஃபைடு ஆன்சர். தப்பு செஞ்சவர் நார்மல் பர்சன் அப்படின்னும் போது அந்த நிலைமையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க சார். உண்மையிலே அது பெஸ்டான கொஸ்டின் தான். என்னன்னாக்க, பைக் ஓட்டுறோம், போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு வண்டி இடிச்சிருந்தோம் சார், ஒரு வண்டி வந்து நம்மளே இடிச்சிருச்சு அப்படின்னாக்க நார்மலா நம்ம என்ன செய்வோம், அவனை போட்டு திட்டுவான். அதுவே போலீஸ் வண்டியா இருந்தா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்துட்டு இறங்கிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வித்தியாசம் பண்ணுவோம், நாம தான் போய் சாரி கேட்கற மாதிரி இருக்கும், நம்ம என்ன பிஹேவியர் அப்படியே மாறும். ஸோ அந்த பர்சனை பொறுத்து நம்மளுடைய ரியாக்ஷன் கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ இப்போ அந்த பர்சனை வந்துட்டு தப்பு செய்த பர்சன் நார்மலாகும், இவங்க ரெண்டு பேரும் போலீஸா இருந்தாங்க அப்படின்னாக்க தம் பழத்தை காட்டணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அந்த இடத்துல அவரு இன்னொன்னு என்னன்னாக்க, அப்படி ஒரு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த ரெண்டோட உறவு வந்து கண்டிப்பா முடியும். அது நீங்க சொன்ன மாதிரி கேட்டுதான் உறவு வந்து முடிஞ்சிடும். பட் என்னங்க, இவரு அவருடைய பழத்தை காட்டினாருன்னா
தப்பு செஞ்சவரும் திருப்பி அவரோட பலத்தை காட்டாரு. ஆக மொத்தத்துல என்னன்னாக்க, அந்த கோவப்பட்டதுனால நம்ம உறவுதான் முடியுமோ அப்படிய எந்த ஒரு சிறப்பம்சமும் அங்க இருக்காது. ஸோ அந்த நேரத்துல நம்மளோட புரிதல் என்னன்னாக்க, அவரோட பிஹேவியர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறது சோ பெட்டர்ஸ். அது போலீஸா இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனா இருந்தாலும் சரி. ஸோ இவர் திஸ் பர்சன் திஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் அப்பதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு நம்மள நம்மளே சமாதானப்படுத்த வேணா, பிரவாகமா விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த சூழ்நிலையை ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என்ன ஆகுனா சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனா வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் இந்த மனசு என்ன பண்ணனா உள்ள போய் போராட பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கலாமோ, என்ன சொல்லியிருந்தா அந்த அந்த சபையில வந்துட்டு நம்முடைய நாம பேசுனது சரியா இருக்கும், இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இந்த களத்தை வந்து உண்டு பண்ண நம்ம பார்ப்போம். அவன் எங்கேயாவது சிக்குவான், இதே பாயிண்ட்ஸ் எல்லாருமே இப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் என்ன மனசு வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிரும், இதே மாதிரி சம்பவம் எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னாக்க அவுத்து விட்ட குதிரையாட்டம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கும். ஸோ அந்த முறிவு வந்துட்டு கண்டினியூஸா செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து அடிப்படை புரிதல் இல்லாத மக்களுக்கு இருக்குது, இன்னும் நடந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க ஃபேமிலி சண்டைகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்கள பத்தி பொறாம போடுறதோ அல்ல வந்துட்டு அவங்கள பத்தி கரிச்சு கொட்டுறதோ அப்படிங்கிற மாதிரி அந்த பேசுல வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம கண் கூடவே இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி பாக்கணும், வீட்டுல வந்து புலம்புறது எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் சார். கரெக்ட். இதை ஒரு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப சொன்னது என்ன சொல்றாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருமே போறோம். அங்க வந்துட்டு சித்தப்பா மக்கள், பெரிய மக்கள், அண்ணன் தங்கச்சி அவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. என்ன பிரச்சனை மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஒன்னாக்க, சேரீ எடுக்கிறதுலாம் பிரச்சனை வரும், ட்ரெஸ் எடுக்கிறது ஜென்ஸுக்கு கூட பிரச்சனை வருது, சேரீ எடுக்கிறது கண்டிப்பா பிரச்சனை வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, இதே ஃபேமிலி ஏரியா ஃபங்க்ஷன் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பத்து ஃபேமிலி இருக்குன்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலியில நடந்திருக்கும் என்னன்னாக்க, ட்ரெஸ் அவங்க எடுத்திருப்பாங்க இல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி மாத்திடுவாங்க. ஸோ இந்த எப்படி நாம எடுத்ததை இவங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வந்து இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சகம் இருக்கும். அதே யார் மாத்தினாங்களோ அவங்க வீட்டுல மறுபடியும் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கணுக்காண்டி நடக்கும், அந்த இடத்துல போறாங்க. போகும்போது என்ன சொல்றாங்க, நமக்கு மாத்தினால சோ இவ எடுத்த ட்ரெஸ் என்னத்த இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லணும் அப்படிங்கிற மோட்டோவிலே வந்துட்டு, நல்லாவே இருந்தாலும் அவங்க எடுத்துற பொருள் வந்து காஸ்ட்லியா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அதை ஒமிட் பண்ணதான் பார்ப்பாங்க. ஸோ இது எங்க ஃபேமிலி நடந்த விஷயம் அது. ஆக்சுவலா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கன்னாக்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து அஞ்சு பேர் அக்கா தங்கச்சி எல்லா ஃபேமிலி, அதாவது என்ன சொக்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேர். ஸோ வீட்டில் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சுன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்று போல தான் எல்லாருமே எடுப்போம். அக்காக்குனா அக்காக்கு ஒன்று போல எடுத்துருவோம், அண்ணன் தம்பினா ஒன்று போல எடுத்துருவோம். ஸோ எங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்கனாக்க, அவங்க வீட்டு ஏத்தாப்புல எங்களோட சித்தப்பா வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப அது வந்து சரியில்லைன்னாப்புல மாத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கை காசு போட்டு எல்லாத்துக்கும் மாத்திட்டா. ஸோ இதை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்ததுல என்னுடைய மேரேஜுக்கு எங்க அக்கா வந்துட்டு நல்லாவே காஸ்ட்லியாக தான் எடுத்தாங்க. அவங்க எடுத்ததோட நாலு மடங்கு அதிகம் தான் ரேட்டு, நல்லா எடுத்து தான் கொடுத்தாங்க. கண்ணால் கூட பார்க்கல, இல்லை எனக்கு பிடிக்கல எல்லாத்துக்கும் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு செம காண்டு பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அக்கா சரி நீ எதுவும் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவங்க சொன்னது 8,000 பார்த்ததை 12,000 மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒன்று போல எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அந்த தாட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் வரைக்கும் இருந்தது. அந்த அக்கா பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகும், இப்படி நம்மள வச்சு செஞ்சிட்டாலே அப்படிங்கறதுல. பட் இப்ப திங்க் பண்ணும் போது ஓகே இது தேவையில்ல அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமிலியில நடந்திருக்கு சார். இது உள்ளார வச்சுட்டு கொஞ்சம் நாள் வலிச்சு சேம் முத்துராமன் வந்து டபுள் ஆக்ஷன் ஆயிட்டாரு இப்போ, கரெக்டா? ஆமா ஆமா சார், கண்டிப்பா. முத்துராமன் 1 வந்து அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல போய் வந்து சத்தம் போட்டதுல ஒரு ஆளு, கண்டிப்பா. இப்போ இருக்கிற முத்துராமன் வந்து செகண்ட் முத்துராமன், கரெக்ட்? செகண்ட் முத்துராமன், ஓகே. ஆமா சார், ரெண்டு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஆமா விட்டுறலாம். அப்படிங்க ஒரே முத்துராமன் இப்படி சேஞ்ச் ஆயிட்டாரு, கண்டிப்பா சார், கண்டிப்பா. எவ்வளவு நாள் ஆனாரு? எவ்வளவு நாள் ஆனாரு கேட்டிங்களா சார், இது ரீசெண்டா ரொம்ப புரிதல்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் சார். இப்ப இந்த 3 மாசத்துல, வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த 3 மாசத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. புரிதல்ல ஏன்றிருந்த எல்லா கொஸ்டினுமே உங்கள்கிட்ட கொட்டிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதுதான் இதுல பெரிய சிறப்பம்சம். எல்லா விஷயமே ஜீவமணி சார் இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஆன்சரை கிளியர் ஆட்ஸ் பண்ண வர ஓகே, எனக்கு இருந்த எல்லா கொஸ்டின்ஸும் போயிருச்சு, இப்ப தெளிவா தான் இருக்கிறேன். 100% வெரி நைஸ், வெரி நைஸ், நல்ல பதில் சொன்னீங்க, வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மோகன் பிரசாந்த் வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஓபன் பண்ணுவோம், உங்களை மீட் பண்றேன்.
மோகன் பிரசாந்த் உங்களை அன்மியூட் பண்றான். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஒரு இயல்பு இருக்கும், அவங்களோட அந்த இயல்புக்கு ஏத்த மாதிரி என்னென்ன சம்பவம் நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி அந்த உணர்ச்சி வெளிப்பட்டுரும். இப்ப அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ஐயாவோட புரிதல்ல இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் என்ன உணர்ச்சியில கோபம் வந்தாலுமே அது எல்லாமே மொமெண்ட் பை மொமெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது நம்ம அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கோபத்திலே அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஈவன் அந்த கோபம் வந்து அவங்களுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமும் அவங்களாவே அதில் டிராவல் பண்ணி அவங்களோட முயற்சி மூலமாகவே அந்த கோபத்திலே பயணிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஐயாவோட புரிதல் இருக்கும்போது என்ன ஆயிரும்னா அந்த எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எப்படி நம்மளோட பலவீனமாக இருக்கவங்க மேலே நம்ம வந்து ஓவர் ஆதிக்கம் எடுக்கிறதும், நம்மளை விட பலமாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து கோபமே இருந்தாலும் நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ரியாக்ட் பண்ண முடியல. அப்ப அந்த சமயத்துல நம்ம புரிதல் இருக்கும் போது அந்த கோபம் வந்தாலுமே, ஈவன் நம்ம வந்து புரிதலே இருந்தாலும் சட்டுன்னு கோபம் வர்றவங்களுக்கு கோபம் வந்தேதான் தீரும். ஏன்னா டக்குன்னு அவங்க கத்திடுவாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல அவங்களால அதை ரியலைஸ் பண்ணி திரும்ப வெளியில வர முடியும். இதுதான் நம்ம புரிதல் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த புரிதல் இருக்கும் போது நம்மளால வந்துட்டு எவ்வளவு பெரிய உணர்ச்சியா இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல நம்மளால வெளில வர முடியும். அந்த மொமெண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுவும் வேறுபடலாம். ஒருத்தவங்க சீக்கிரத்துல கேப்சர் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு 2 நிமிஷம் ஆகலாம், 3 நிமிஷம் ஆகலாம். அந்த மாதிரி தெரிஞ்சது. ஓகே, சரிங்களான்னு தெரியல. ஏன் சொல்ல, இப்ப இப்ப ஜட்ஜுக்கு 2 பேர் பேசியிருக்காங்க, ஜட்ஜஸுக்கு அவங்களுடைய வியூ கொடுங்க. நான் சொல்றது சரிங்களா மேடம்? பேசுங்க சார். கரெக்டா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுதானே மேடம், இப்போ வந்து நம்ம புரிதல் இல்லாதவங்களுக்கு வந்து அதுல மேபி அதுல டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம், அதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருக்கலாம். இல்ல வந்து அந்த கோபத்து மேலேயே அவங்க கோபம் வந்தது அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்தப்போ தெரிஞ்சு போயிருச்சு, இருந்தாலும் அந்த கோபத்து மேலேயே புடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது அந்த ஒரு இது இருக்கு. அவர் வந்து அவருக்கும் அறியாம ஒரு தவறு செஞ்சிட்டாரு. அவரு வந்து தவறு செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. யாருமே தப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டுல யார் தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டேட்ல செஞ்சிட்டாங்க. அவங்க தவறு செஞ்சோன்னே பார்த்த இவருக்கு வந்து அந்த கோபம் வந்துருது. இப்ப கோவம் வந்து இப்ப புரியாத நிலையில இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த கோபத்தை மேல இவங்க இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு அந்த கோவம் வந்து ரைஸ் ஆயிடுது. உடனே அவங்க வந்து கோவத்தை கையில் எடுத்துடுறாங்க. கையில எடுத்து உடனே அவர் வந்து அந்த கோவத்தை வந்து வெளியில காமிச்சிடணும் அப்படிங்கிற ஆவேசத்துல உடனே அந்த கோவத்தை காமிச்சிடுறாரு. இப்ப வந்து நம்ம அந்த புரிதல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணி இருந்தாலுமே கூட பண்ணனாலுமே கூட ஒரு இந்த கோவம் வரும் தான். கோவம் வந்தாலுமே கூட கொஞ்சம் ஒரு நிதானம் வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லி நம்ம புரிய வைக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு தெளிவான ஒரு அவங்க கிட்ட டீல் பண்ற விதம் வந்து கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு புரிதல் இருக்கும் போது வந்து பண்ணலாம். கரெக்ட் மேடம், கரெக்ட் மேடம். இப்ப வந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பொலைட்டா இருக்காரு, சரி அது கொஞ்சம் விடுப்பா அப்படிங்கிற மாதிரி விடுற நோக்கத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் வந்து சரி அவர் வந்து கொஞ்சம் வந்து விட்டு போடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஆனா இது வந்து கோபத்தை வந்து அவங்க வந்து கையில டக்குன்னு எடுத்துடுறாங்க. இல்லாததுனால அவங்க பண்ணதை வந்து உடனே எடுத்து ஆக்ஷன் வந்த உடனே அந்த எண்ணம் வந்த உடனே அந்த கோபத்தை வந்து கையில எடுத்து அதை உடனே உடனே வந்து வெளிப்படுத்திடுறாங்க. இப்ப நம்ம அந்த புரிதல் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நிதானம் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது செயல்ல கொஞ்சம் தெளிவா செய்வாங்க. அதாவது அவங்க அடுத்தவங்களுக்கும் வருத்தப்படாம அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கலாம், அவரை தவறைய கூட செஞ்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற செயல்ல தான் கவனம் செலுத்துவாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே. நான் கரெக்ட் மேடம். இன்னொரு டவுட் எது பத்தி இல்ல, வேற ஒரு டவுட். நம்ம வந்து இப்ப அகத்துல வந்து நம்மளோட இன்னசென்ட் ஸ்டேட்டத வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையா வந்து நம்ம வந்து கருதுறோம். அது மாதிரி புறத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் உயர்ந்த நிலை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? புறத்துல உயர்ந்த நிலைன்றது நம்ம நம்மளோட இலக்குதான் உயர்ந்த நிலையா இருக்குமே தவிர மத்தபடி இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்றது புறத்துல எதுவுமே கிடையாதுங்களே. நம்ம வந்து இத வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுதான் உயர்ந்த நிலை அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர இப்ப புறத்துல வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், அவங்க எப்படி அதை அணுகிறாங்கிறதுதான் பொறுத்துதான் இருக்கே தவிர அவங்களுக்குன்னு ஒரு புறத்துல ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றது எதுவுமே கிடையாது. கூட இருக்கிறவங்களுக்குமே வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்தையும் சந்தோஷமா பாத்துக்கணும், நம்ம மனசுக்குள்ள எதுவும் போராடாம இருக்கணும், அவ்வளவுதான். மொத்தமே நம்ம வந்து புறத்துல வேலை செய்யணும் அப்படின்றதே வந்து
நமக்கு வந்து கஷ்டப்படுத்திக்காம நம்ம வந்து முதல்ல கஷ்டப்படுத்திக்காம இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத செய்யறது தான் இருக்கிறதே ஹையஸ்ட். வேற எதுவுமே வந்துட்டு புறத்துல ஹையஸ்ட்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது சார். ஓகே மேடம், எனக்கு இது திடீர்னு வந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம அகத்துல வந்து நம்ம சொல்றோம்ல மேடம், இன்னசென்ட் ஸ்டேட், நம்ம அந்த அது வந்து நம்மளோட நேச்சர் ஸ்டேட், அதை நம்ம விட்டு அதை நம்ம அதுதான் வந்து ஒரு உன்னதமான நிலை, ஒரு உயர்ந்த நிலைன்னு அகத்துல நம்ம வந்து கருதும் போது, ஒருவேளை புறத்துல நம்ம செய்யற காரியங்கள்ல எதுவும் உன்னதமான நிலைன்னு ஒண்ணு இருக்கா, இல்ல எல்லா காரியமே நீதி தர்மங்களுக்கு உட்பட்டு நம்ம செய்யற எல்லாமே வந்து உயர்ந்த, அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எடுத்துக்க தேவையில்லை. ஆனா நீதி நேர்மைக்கு தவறு அதுக்கு இல்லாம போகும்போது அது தவறான காரியம் தானே மேடம். ஏன்னா அது எல்லாமே வந்து காமனா பார்க்க முடியாதுல்ல மேடம். அதுக்கு அது பார்க்க முடியாதுதான், அதாவது எங்கேயுமே வந்து தர்ம நியாயத்தோட இருக்கணும், நீதி இதோட பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுதான் ஆட்டோமேட்டிக்கா நடக்குமே தவிர வேற எதுவுமே நீங்க வேற எந்த ஒரு வேலைக்குமே நீங்க போகவே முடியாது உங்களுக்கு. அது உங்களுக்கு அதனால நீங்க செய்யற வேலை எல்லாமே வந்து உயர்ந்த வேலைதான், உயர்ந்த நிலைதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். ஓ நன்றி, வெரி மச். மீட் பண்றாங்க. சோ வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? முத்து வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். அண்ணே வணக்கம். இப்ப அந்த விஷயத்தை பொறுத்தளவுல என்னோட பார்வை எப்படின்னா, அந்த பிரச்சனை பண்ணாரு பாருங்க, அந்த ரொம்ப சவுண்டு விட்டு அந்த இடத்துல ரொம்ப அநாகரியமா நடந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அது மறுபடியும் அவர் வந்து அதோட முடியாது, அதனுடைய தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மறுநாள் அதை பத்தியான விஷயங்கள் யாரை பார்த்து கேட்டாலும் அதை வந்து நியாயப்படுத்துக்காண்டி அவர் ஒரு பொய் சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல அந்த விஷயம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஒரு உண்மைக்கு புறம்பாவே வந்து அந்த விஷயத்துல இருந்து இன்னும் அவரை நியாயப்படுத்துக்காண்டி அந்த விஷயத்தை அவர் மாத்தி மாத்தி பேசலாம். அது வந்து தொடர்ச்சியாகிட்டே இருக்கும். யாராச்சும் அதை பத்தி கேட்கும்போது அதுக்கும் மறுபடியும் ஒரு விதமாக பதில் சொல்லுவாரு. அப்படிங்கும்போது ஒரு நாள் நடந்த தப்புக்கு மீண்டும் மீண்டும் அந்த குற்ற உணர்வு வந்து அப்படியே ஒரு படிக்கட்டு படிக்கட்டா கூடுதலாகவே வெயிட்டேறி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு செகண்ட் கோவப்படுறதுனாலையும் அந்த இடங்கள்ல நடக்கிற அந்த சிச்சுவேஷனாலேயும் இந்த மாதிரியா வந்து அவருக்குள்ள ஒரு இது நடக்கும். அப்புறம் அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காருல்ல, அவருக்கு என்னன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கா, இந்த மாதிரியான ஒரு ஆளா கூட முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவரு அவர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் சுமூகமாவே ஹேண்டில் பண்ணலாம். அவரு இப்படி கோவப்படுற ஆளுன்னு ஒருவேளை தெரிஞ்சிருந்தால், இல்ல அவர் சடனடியாவே அவர் கோவப்படுறவரா இருந்தாலும் அவர் இன்னும் ரொம்ப சவுண்டு போட்டு பேசாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து ஒரு புரிதலோட ஒரு தன்மையோட நடந்தா அவரோட அந்த அதிகமான அந்த கோபம் வந்து அவர் வந்து நிறைய பேசுற அளவுல இருந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்த்தி அவர் பேசுறவருடைய அந்த நிலை சரியா இருந்ததுன்னா இதுதான் என்னுடைய அதுல உள்ள கருத்து. ஓகே தேங்க்யூ. மீட் பண்ணிருக்கேன். சரி, நீங்க வேற ஏதாவது இத பத்தி சொல்ல விரும்புறீங்களா? சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிதல், மனப்புரிதல் தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப அந்த மனசை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, மனப்புரிதல் ஞானம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அந்த மனசை வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களோட அனுபவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம பிசிக்கலா நம்ம உடம்புல வந்து உள்ள வந்து எல்லா பார்ட்ஸுமே தானாவே இயங்கிட்டு தான் இருக்கு. அது வந்து நம்மள கேட்டோ நம்மள ஒவ்வொரு செயலுமே நம்மள கேட்டலாம் செய்யல, அது பாட்டுக்கு உள்ள இயங்கிட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம மனசுங்கிறது அது தனியா உருவம் கிடையாது, அந்த மனசுங்கிறதுமே கூட தானாவே அது தன்னிச்சையா அது நடந்துட்டே தான் இருக்கு. நாம என்ன நினைச்சுக்கிறோம், நாம தான் வந்து அதை வந்து ஆக்ஷனே பண்றோம், நாம தான் அதை வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசை வந்து நம்ம கையில பிடிச்சிக்கிறோம். இப்போ மற்றபடி உடம்புல உள்ள நடக்கிற எல்லா வேலைகளையும் நம்ம பொறுப்பே எடுத்துக்கிறது இல்லை, இல்ல ஒரு ஹார்ட்டோ இல்ல ஒரு லங்ஸோ ஒரு கிட்னி இதுக்கு எல்லாத்துக்குமே நாம தான் ஏற்கிறோம், நான் தான் இது பண்றேன், நான் தான் ஹார்ட்டை பீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விஷயத்துமே நம்ம கையில எடுக்கிறதே கிடையாது. ஆனா மனசை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, மனசை வந்து நாம தான் வந்து இதெல்லாம் கொண்டுட்டு வரோம், மனசை வந்து நான் தான் இயக்குறேன் அப்படிங்கறத வந்து மனசை வந்து நம்ம வந்து கையில வந்து எடுத்து வரோம், அங்கதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வந்து ஐயா சொல்றது என்னன்னா, மனசுமே கூட பிசிக்கல்ல உள்ள எப்படி எல்லாமே தானா அது மாதிரி நடந்துட்டு இருக்குதோ, அதேமாதிரி மனசுங்கிறது வந்து தானா தான் உள்ள நடந்துட்டு இருக்குது.
அது வந்து நம்ம பொறுப்புல கண்டிப்பா கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சோம், நம்ம பொறுப்புல நம்ம கண்ட்ரோல்ல தான் அது இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், அது தானா அது வந்து கரெக்டா தான் அது மூவ் ஆயிட்டு இருக்குது. நாம அதை வந்து குறுக்கால போந்துக்கிட்டு நாம தான் இது பண்றோம், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இது எப்படி கரெக்ட் பண்ணலாம், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற வேலையில இறங்கும் போதுதான் நம்ம அதை ஃப்ளோவா போறத வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி அது கூட சண்டை போட்டு அதுல நாம கஷ்டப்பட்டு அதுல அது மூலியமா நம்ம எதிராளுங்கிட்ட எல்லாத்துலயுமே கஷ்டத்தை கொடுத்து அது வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணி நாமளும் போய் அதுல ஒரு சுழல் மாதிரி சுழற்சி சொல்லிட்டு நாமளும் அதுலயே போய் சிக்கிக்கிறோம். ஆனா வந்து மனசு வந்து அது மாட்டு இயங்கிடுது, வந்து தன்னிச்சையா அது பாட்டு ஃப்ரீயா அது பாட்டு ஃப்ளோல போயிட்டே தான் இருக்குது. சூழ்நிலை தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே காமிக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை கையில எடுத்து வெளியில வேலை செய்யலாம். அப்படி இல்லையா நம்ம அதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த வரைக்கும் அடுத்தது என்ன முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அந்த மனசுல லாக் ஆகாம ஒரு அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு வந்துடும். நம்ம அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், மனசு இப்படிதான் இயங்குது அப்படிங்கறத வந்து அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கலாம். அது கூட நம்ம போராடிட்டு இருக்க மாட்டோம். அது மனசை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மனசு எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப இஷ்யூவே தான் மனசு எப்படி இயங்குதோ அப்படித்தான் இருக்கு லைஃப் அப்படின்றாங்க, அது ஒத்துக்கலாம். ஓகே, எங்க நம்ம மிஸ் ஆறோம் ட்ராக்? அதாவது மனசு வந்து எப்படி இயங்குது அப்படின்றது வந்து இப்ப நம்ம வெளியில ஒரு வேலையை செய்யறோம், இப்ப எங்கேயாவது போறோம் அப்படின்னா அங்க போய் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றோம். இப்ப ஊருக்கே போறோம், இப்ப போறதுக்கு வந்து இங்க இருந்து சென்னை போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பஸ்ல போறோமா கார்ல போறோமா ட்ரெயின்ல போறோமான்னு ஐடியா பண்றோம். அதுக்கு எப்படி ஐடியா பண்ணி சரி ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டிக்கெட் எடுத்து எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இப்ப இந்த மனசுல வர்ற எண்ணத்தை வந்து நம்ம வந்து நம்ம தான் இந்த எண்ணத்தை கொண்டுறோம், நம்ம இதை கொண்டுற வேணாம், நம்ம சரி பண்றோம் சரி பண்ணிடலாம், இப்ப வெளியில இந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி இந்த மனசுல வர்ற எண்ணத்தையும் வந்து நம்ம சரி பண்ணிடலாம், வராம பாத்துக்கலாம், கோபம் வராம பாத்துக்கலாம், வருத்தம் வராம பாத்துக்கலாம், பொறாம வராம பாத்துக்கலாம், கவலை வராம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அந்த வெளியில செய்யற வேலை வந்து அது செஞ்சாதான் சரியா போகும். ஆனா மனசை பொறுத்தவரையும் அந்த முயற்சி எல்லாமே நம்ம செய்ய 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 வந்து அது இன்னும் அதிகம்தான் ஆகுமே தவிர அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. அந்த மனசுல வர்ற எண்ணத்துக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியிலதான் அந்த வேலை ஒரு வேலையும் வெளியிலதான் செய்யணுமே தவிர மனசுல எந்த எண்ணத்தையும் நம்ம கொண்டு வராம வந்தாலுமே நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மனசை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது. வெளியில புறத்துல வேலை செய்யலாம், ஆனா அந்த அறிவை வச்சு இப்ப வெளியில போற வெளியில செய்யற வேலைக்கு அறிவை வச்சு நம்ம வேலை செய்யறோம். அந்த அறிவையே உள்ள கொண்டு வந்துட்டு இந்த மனசை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் வந்துட்டு இந்த மனசை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இவ்வளவு நாளா எல்லாருமே நான் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப இந்த மனசு வந்து இந்த அறிவுனால மனசு வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது, மனசு அதுவா இயங்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த அறிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து அந்த மனசு சரி பண்ற வேலையில இருந்து வெளியில என்ன வேலை செய்யலான்றதோட நிக்கிறானே தவிர உள்ள எந்த வந்தாலும் அதை பத்தி எனக்கு நான் எந்த பொறுப்பும் அதுக்கு இல்ல அப்படின்றதுல தெளிவா இருக்குங்க சார். இந்த மனசு இப்படிதான் இயங்கும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்குங்க சார். சுதீஷ் ஃப்ரம் லக்னோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்களை அன்மியூட் பண்றேன். சுதீஷ் வாங்க. வணக்கம். 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 வணக்கம்மா. இந்த இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ நாங்க இருக்கோம், இப்போ நாங்க வந்து இந்த ஐயாவோட ஸ்பிரிச்சுவல் அந்த இதுல ப்ராக்டிசஸ்ல அந்த கேட்கறதுலயோ அந்த இது மாற்றங்கள் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை, இப்போ அவங்கள எப்படி இன்வால்மெண்ட்ல கொண்டு வர்றது? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நாங்க என்ன பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபை இன்வால்வ் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டியில
கொஞ்சம் நீங்க ஏதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா அது வந்து இப்ப எங்களுக்குமே அப்படிதான். இப்ப நாங்களாம் வந்து இது வந்து ஆன்மீகத்துக்குள்ள நாங்களும் என்டர் ஆகல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இப்ப இவங்க மூலியமா தான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். அது வந்து மத்த ஆன்மீக அமைப்பை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து டக்கு டக்கு அந்த வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கும்போது இது நம்மளுக்கான சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ல அதை நிறைய ஒதுங்கிடுவாங்க. நாங்களுமே கூட அப்படி ஆன்மீகன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, இது வந்து நம்மளுக்கான சப்ஜெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸே எடுத்துக்கவே இல்லை. நாங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இது போறாங்க, நாம வந்து இதுக்கு வந்து தேவையில்லை தேவையில்லைங்கிறத விட அது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நாங்களுமே இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வந்து பேசுறது, இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு இப்படி எல்லாம் வந்து இப்ப போன் பண்ணி அவங்க எல்லாம் இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஞான முகாம் நடத்துறோம், அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்றாங்க அப்படிங்கும் போதுதான் இப்ப ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இப்ப இவ்வளோ இவ்வளோ கவலைகள் எல்லாம் மனசுல போட்டு இவ்வளோ போராட்டத்தை வச்சுட்டு எல்லாம் இவ்வளவு பேர் ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இப்ப இது இவ்வளவு தூரம் அவங்களை வந்து ரிலீஃப் பண்ணி லைஃப்ல வந்து எவ்வளோ வந்து நிம்மதியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூவே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து நீங்க வந்து இந்த புக்கை படி இந்த இதை கேளு அப்படின்னு சொல்லும் போது அது நம்மளுக்கு எடுக்காது. உண்மையிலுமே வந்து ஒண்ணு அவங்களா இன்ட்ரெஸ்டா வந்து அந்த புக்கை எடுக்கணும், இல்ல ஒரு வீடியோ பார்க்கணும், இல்லைன்னா நம்ம சொல்லி வந்து இந்த புக்கை படி அப்படின்னு சொன்னா கூட அது வந்து அந்த அளவுக்கு எடுக்குமா தெரியாது. அதனால வந்து நான் வந்து என்ன அடுத்தது ஒரு ஞான முகாமுக்கோ ஞான முகாம் நடக்கும்போது கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு துணையே அவங்களை கூட்டிட்டு வாங்க. இல்லைனா நீங்க வந்து ஒரு கிளாஸ் இப்ப யூடியூப்ல வருது, யூடியூப்ல வரும்போது நீங்களும் வந்து இது ஒருத்தர் டிஃப்ரெண்டா ஒருத்தர் பேசிக்கிறாங்கம்மா, அதாவது டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஃபேமிலியில பிரச்சனையை வந்து எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் லேடிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்டா இவரு சொல்றாரு இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு பார்க்கும்போது அவங்களையும் கூட உட்கார விஷயம் வேணா நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எடுக்கும், ஏன்னா ஃபேமிலின்னு சொல்லி பேசும்போது ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரிலேட்டடா வரும்போது அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களே நீங்க சொல்லவே தேவையில்லை, அவங்களே கண்டினியூஸா வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அதை விட இன்னொன்னு என்னன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு அவங்களுக்கு உங்களோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்க்கும்போது அது வந்து இப்ப இவ்வளவு வந்து மாற்றம் ஆயிருக்காங்க அப்ப என்னவோ ஒன்னு இருக்கு நாம அது என்னன்னு இவ்வளவு வந்து பழசு எப்படி இருந்தாங்க இப்ப இவ்வளவு மாறிட்டாங்களே அப்படின்னா வந்து அப்ப நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கற ஒரு இன்ட்ரஸ்டும் வரலாம் உங்களுக்கு. ஓகே 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 சார், थैंक यू சுதீஷ் மியூட் பண்றேன். சரி 20 ஆகுது. ஓ அங்க உள்ள வந்துட்டாரா? ஆ இங்க தான் சார் இருக்கேன். முதல்ல எங்கேயும் வெளியே இருந்தீங்க அப்புறம் ஒண்ணும் ஒரு மேஜிக் தான் உள்ள வந்திருக்கீங்க சார். நீங்க 8:00 இது பண்ணுவீங்க அதான் என்ன பொசிஷன் தெரியலன்னு வந்தேன் நானு. கேள்விகள் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இல்ல நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா ஜீவமணி? இங்க இருந்தே கண்டினியூ பண்றேன் நானு. ஆனா ரெக்கார்டிங் உங்களுக்கே ஆகட்டும். நான் வேணா எப்படி இங்க நானே இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு யாருக்காவது லிங்க் பண்ணா பண்ணிடுறேன் நான். போஸ்ட் மட்டும் எனக்கு மாத்திருங்க. பட் மாத்துறேன். பட் இது கேள்வி இருக்காங்கறதையும் பாத்துக்கலாம் சார். இல்ல முதல்ல நீங்க லாகின் ஆகலையா? இல்ல சார் நான் இதுல ஸ்ரீ பகவத் அந்த நேமுக்கே கொடுத்துரு சார். ஐயா பேருக்கே கொடுத்துருங்க. அப்படியா? சரி சரி நான் வந்து ஜீரோ ஜீவமணியா தேடிட்டு இருக்கேன். சரி முதல்ல கேள்விகள் இருக்கான்னு முதல்ல கேட்டுக்குவோம். கேள்விகள் ஏதாவது கேட்க விரும்பணுமா விரும்புறீங்களா? மோகன் பிரசாந்த் இருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்காங்க. கேக்குதுங்களா? கேக்குதுயா? கேளுங்க கேளுங்க. கேள்வி எது இல்லையா, எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு அதை சொல்லலாமா அப்படி சொல்லிட்டு. சொல்லுங்க சொல்லுங்க.
அது எனக்கு என்ன தோணுச்சுனாயா, இந்த நம்ம மக்களுக்கு இந்த புரிதல் புரியறத விட எனக்கு வந்துட்டு நிறைய இந்த யூடியூப் இந்த மத்ததெல்லாம் கேட்கும் போது சிலவங்க ஆக்சுவலா வந்து இந்த மனசை பத்தி தெரிஞ்சது மாதிரி தெரிஞ்சுட்டு நிறைய பேர் எப்படின்னா உண்மையை சொல்ல போனா நிறைய ஆன்மீக அமைப்புகளுக்கே நம்ம இதை சொல்லி கொடுக்கணுமோங்கிற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு இந்த புரிதல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது மனசை உட்காந்து இப்ப வந்து மனசுல 100 தாட் வருதுன்னா அந்த 100 தாட்டை உட்காந்து ஒவ்வொன்றா கவனிங்க, அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தாட் எல்லாமே போயிடும். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா டீச்சர் வந்து இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட் கத்திட்டு இருப்பாங்க, டீச்சர் வந்துட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் கத்த மாட்டாங்க. அப்ப அதே மாதிரிதான் தாட்டும், தாட்டை நீங்க ஒவ்வொன்றா கவனிக்கும் போது தாட் எல்லாம் குறைஞ்சிரு சொல்லிட்டு இந்த நான் இது வரைக்கும் அப்படி கடந்து வந்த பாதையில நிறைய இந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது இவங்கதான் மேக்சிமம் வந்து கன்ஃபியூஸே பண்ணி விட்டுறாங்க. அதாவது எனக்கு ஐயாவோட புரிதல்ல ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா ஐயா வந்து ஆன்மீகம்னு சொல்றதை விட ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் மைண்டு எப்படி வந்து மனசோட அதோட இயல்பு தன்மை என்ன அப்படிங்கறத ஒரு மெக்கானிசத்தை வந்து ஐயா வந்து அழகா தொகுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகுத்து சொல்றதுல நிறைய பேர் வந்துட்டு சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுனால நம்ம ஏதோ தாட்டை கவனிக்கணும். இப்ப என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லும் போது நானே வந்து ரொம்ப காலமா பயந்துகிட்டு இருந்தேன், ஐயோ நம்மளுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சு அப்ப நம்ம வாழ்க்கையும் இப்படிதான் ஆயிருமோ, நம்மளோட தப்பா நினைச்சிட்டோம் இந்த விஷயத்த, அப்ப தப்பா நினைச்சதுனால இது தப்பா நடந்துருமோ, இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ஒரி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது எனக்கு. என்னோட கருத்து என்னன்னா நிறைய அதாவது மனசை பத்தி பேசியே நிறைய பேர் குழப்பி விட்டுறாங்க, அவங்களுக்கு இந்த புரிதல் போகணும்னு ஒரு ஆசைதான். ஓகே நான் சொல்றது ஜி எப்படி உங்களுக்கு ஜீவமணி ஐயா இருக்காங்க அவங்க கமெண்ட் கொடுப்பாங்க. ஜீவமணி ஐயா நான் சொல்றது உங்களுக்கு மேடம் சொல்லுங்க. அதாவது எப்படி அவங்க புரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு ஆதங்கம் தான் அது கண்டிப்பா. இல்லை சொல்லுங்க. இல்ல அது என்னன்னா இந்த சில நிறைய யூடியூப் இந்த பாசிட்டிவா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இப்ப விவேகானந்தரோட பொன்மொழி சொல்லிட்டு 10 மொழியை போட்டு விட்டு சும்மா அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லும் போது நம்மளுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்துருக்கேன் இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்குலாம் நான் ரொம்ப பயந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஐயோ நினைச்சிட்டமே போச்சு நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்ச தாட்டை வச்சு நினைச்சுக்கிட்டே இருப்போம் சார், ரெண்டு நாள் கவலைப்படுவேன். நான் எப்படி சொல்றதுனா சார் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பகவத் ஐயாவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா எப்படி சொல்றேன்னு தெரியல. அதாவது கவலைப்படுறதுக்குன்னே ஒரு நாள் ஒதுக்குவோம் சார். அதாவது எப்படின்னா அப்ப டெய்லி கவலைப்பட்டு இருப்பேன். அப்ப என்ன ஆச்சுன்னா டெய்லி ஒர்க் அதை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஏதாச்சும் ப்ரொடக்டிவா என்னால பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணிருவேன், சரி வாரத்துக்கு ஒரு நாள் அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணி ஆனா கவலைப்பட்டுக்கலாம், 8 to 8:30 வரைக்கும் கவலைப்பட்டுக்கலாம்னு இந்த கவலைப்படுறதே வந்து ஒரு ஹாபி மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. அப்ப என்னாச்சு, அப்ப ஒரு சிலவங்கிட்ட கேட்டேன் நம்மளுக்கு வந்து இந்த பௌர்ணமி அப்பெல்லாம் நம்மளுக்கு நல்ல அந்த ஒரு இது இருக்கும், அதனால என்ன பண்ணிருங்க நீங்க பௌர்ணமி அன்னைக்குன்னு அந்த பிரச்சனையை திங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா சொல்யூஷன் கிடைச்சு சொல்லிட்டு எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ எனக்கு பயம் வந்துடும், ஏன்னா உட்காந்து கவலைப்படணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல என்ன ஆயிருந்தா நான் டைம் ஒதுக்கி வைக்கிற நேரம் கவலைப்பட முடியாம போயிருமா, அதனால ஐயோ நீ கவலைப்படலையே எப்ப கவலைப்படுறது இந்த மாதிரியே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு ஐயா நான் அவ்வளவு கவலைப்படுவேயா. கவலைப்படுறதுங்கிறது ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு இப்ப ஐயா வந்து எப்படின்னா இப்ப கண்ணு கண்ணுனா பாக்கும், காதுனா கேட்கும், மனசுனா இப்படி பண்ணும், இது வந்து ஒரு 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 மெக்கானிசம் ஆஃப் அதை வந்து அவ்வளவு ஒரு அழகா எனக்கு எனக்கு ஒரு சில நேரத்துல ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா இதை எப்படி ஐயா டிஸ்கவர் பண்ணாரு, இது வந்து பண்ணாலே அப்படியே மண்டே குழம்பிருக்கு. இதை வந்து இதாவது சிம்பிள் தான், ஆனா அந்த ஐயா சொல்லும் போது இந்த பலரசத்துக்கும் தண்ணியும் ஒருத்தவங்க கொடுக்கும் போது பலரசம் வந்துட்டு அவ்வளவு டேஸ்ட் தான், ஆனா பலரசத்தை நம்மளால குடிச்சிட்டு இருக்க முடியாது, தண்ணிங்கிறது கலர்லெஸ் டேஸ்ட்லெஸ் எதுவுமே இல்லை, ஆனா அதான் வந்து உலகத்திலேயே வந்து உன்னதமான ஒரு இது மாதிரி இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே ஒரு மேஜிக் மாதிரியே இருக்குது எனக்கு. அதை நினைச்சா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் துளி அவருக்கு எப்படி வந்துச்சு, இதை எப்படி அவர் டிஸ்கவர் பண்ணாது, ஒரு சிம்பிளா இருந்தாலும் அதை நினைக்கும் போதுங்க. ஏன் ஒரு சிலவங்க இப்ப இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ அப்படி கிராஸ் ஆகும்போது நீங்க வந்து மனசை உன்னிப்பா கவனிங்க, காலையில எந்திரிச்சோன்னா மூக்கு துவாரத்தை கவனிங்க, இன்னும் சுவாசிக்கிறத கவனிங்க, உள்ள போயிட்டு வருது பாருங்க. இப்பெல்லாம் சொல்லும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் குழப்பி விட்டு அதாவது பாதி பைத்தியமா இருக்கவங்களை ஃபுல் பைத்தியமா ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க பாதிக்குள்ள போயிட்டு திரும்ப எந்திரிக்க முடியாம சுத்தி 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 எனக்கு ஆக்சுவலா பகவத்தையா எப்படி வந்தாருன்னே தெரியல, எப்படியோ வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டாரு. அதனால வந்துட்டு இல்லையா நான் வந்துட்டு 5 வேளை தவம் பண்றது, காலையில எந்திரிக்கிறது, 4 மணிக்கு 5 மணிக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதான் கவலைப்படுறதே ஒரு வாழ்க்கையாயி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் மைண்ட ஏன் இந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் சொல்லியே தர்றது இல்லை. ஒருவேளை அந்த ஆன்மீக அமைப்புகள்ல இருக்க தலைவர்களுக்கு எல்லாம் ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனல் மைண்ட் தெரியுமா, இல்ல அவங்களுக்கும் தெரியாமதான் எல்லாரையும் கொள்ளறாங்க, அதுவும் எனக்கு தெரியலையா. என்னன்னா அவங்க வந்து ஒரு சூச்சகமா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களா, நீங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த சூட்சமா சொல்றது அவங்களுக்கு புரியாது. ஏதோ ஒரு பாசிட்டிவா சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்துல இருக்க ஃபீலிங்க்கு உடனே அந்த பாசிட்டிவா எடுத்துக்கிறான், சரி உடனே ஏதோ பாசிட்டிவா நடந்தோம்னா அப்படியே போயிட்டு இருக்கான், திரும்ப ஒரு திரும்ப பழையபடிக்கு போயிடுறான். சோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு.
அப்ப அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரிதான் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னா அப்படின்னு எனக்கு டவுட் வருது. அதனால வந்து ஏன் இந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் வந்து ஒரு இந்த லாஜிக் ஏன் அவங்களுக்கு புரியலையா ஏன் அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு சில நேரத்துல ஆதங்க நம்ம பகவத் ஐயாவோடது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா எதுவுமே தேவையில்லையே முடிஞ்சு வச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வேற ஒண்ணு நீங்க சொல்ற உங்க ஆதங்கம் நீ சொல்றது எல்லாமே புரியுது. உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த ஆன்மீக அமைப்புல ஒரு ஆரம்ப காலகட்ட வேலையை செய்யுது வேலையை செய்யறோம். இப்ப ஒரு சிலை வடிக்கணும்னு வச்சுங்களேன் பாறை எடுத்து அதை வடிவமைச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறாங்க. கண்ணு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு அதான் உயிர் கொடுக்குற வேலை. அந்த ஃபைனல் டச்சை தான் நம்ம முடிச்சு வைக்கிறோம். அவன் கண்டிப்பாயா கண்டிப்பா அந்த வேலை செய்யறோம். அவங்களுக்கு இது தெரியல நமக்கு யாரும் போட்டியாளர் இல்ல இதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா வந்து ஏற்கனவே ஞானம் பெற்றவங்களும் இந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இதுவரை வந்து ஞானிகளும் இந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க. முயற்சி பண்ணி ஒரு கையிற நிலையில தோல்வியை ஒத்துட்டு சரணாகதி அடைஞ்சு அடைஞ்சிருக்காங்க. பட் அவங்க கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சதுனால இப்ப புரிதல் மூலமா எல்லாத்தையுமே கொடுக்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா வந்து நமக்குலாம் ஒரு வரமா வந்திருக்கிறாரு. ஐயா வந்ததுனால நம்ம இவ்வளவு பேர் நம்ம கிளியர் ஆயிருக்கிறோம். இந்த வகையில கிளியர் ஆனாலும் மத்தவங்களுக்கு ஈஸியா கொடுக்கலாம் அப்படி ஒரு வழியை ஐயா கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூர்யா எனக்கு என்ன ஆதங்கமாயா இந்த இப்ப ஒரு கேள்வி கூட ரீசெண்டா பார்த்தேன் ஐயா இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு இப்ப மகா சிவராத்திரி வருது அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா மகா சிவராத்திரி எல்லாம் வந்துட்டா பாதி யூடியூப் காரங்களுக்கு கொண்டாட்டமா போயிருது ஏதோ சொல்லி குழப்பி விட்டுறாங்க. ஆனா ஐயா வந்துட்டு பண்றதுதான் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு சக்தி வேணும்னா வச்சுக்கோங்க ஜிம்முக்கு போகணுமா எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஊர்னா வச்சுக்கோங்க இல்ல வேணா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு. இவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் தான் ஐயா. அந்த இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஐயாவுக்கு வந்துட்டு நான் ஒரு பயங்கர கடமையா அவரு ஒரு வாழும் ஞானிங்கிறது வந்துட்டு எவ்வளவு பொருத்தமானதுங்கிறது அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து அந்த உணர்ச்சி பூர்வம் அது அடையிறதுக்கும் இப்பயுமே வந்து நிறையவங்க வந்து இன்னுமே நம்ம இதுல வந்து கேள்வி கேட்கும் போது இன்னும் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்கிற போது நான் அப்படித்தான் இருந்தேன் ஆரம்பத்துல. அப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ரொம்ப அற்புதமா இருக்குறியா ஒரு ஒரு தெளிவான ஒரு புரிதலை வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. அதுதான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறதுல எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. நிறைய பேர் பேசுறாங்க எந்த ஆன்மீக அமைப்புலயும் எல்லாரையும் விட்டு பேச முடியாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது அதாவது எப்படின்னா யாருக்கும் என்ன புரிஞ்சிருக்கும் தெரியாது என்ன பேசுவோம் தெரியாது பேசினாலும் அவங்களுக்கு என்ன யாருக்குமே அதான் தெரியாது. நம்ம ஆன்மீக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து ஆன்மீக அமைப்புன்னு சொல்றதை விட இது வந்து இது வந்து யாரு பேசினாலும் என்னைக்கு பேசினாலும் எத்தனை நாள் பேசினாலும் சொல்ற விஷயம் ஒண்ணு மட்டும்தான் வரும். அதை தாண்டி வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஒண்ணுதான் இருக்குது அதான் உண்மையும் கூட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேற எந்த ஆன்மீக அமைப்புலயும் ஒரு தலைவரை தாண்டி இன்னொருத்தர் வந்து பேசிட முடியாது அதை பத்தி. ஏன்னா யாருக்குமே தலைவருக்கே தெரிஞ்சிருக்கானே நமக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து எதையுமே பேச முடியாது. அங்க வந்து எல்லாமே சூச்சகமாவே தான் சொல்ல முடியும். இன்னமும் மகாபாரத கதையிலேயே சொல்லி சொல்லியே மக்களை குழப்பிடுறாங்க ஐயா எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே. அதனால நம்மளோட ஐயாவோட கருத்து வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சென்றடையா. இது வந்து ஒரு பொக்கிஷங்கிறது அதை இதுல கலந்துக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற விரும்புறேன். இங்க இருக்கிற பார்ட்டிசிபெண்டா இருக்கிறவங்களுமே ஒருவேளை புரியாதவங்களுக்கு கூட இது கண்டிப்பா ஒரு புரியும். இது ஒரு ஒரு பயங்கர மேஜிக். இது வந்து இது இந்த மேஜிக் வந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காண்டி இன்னமும் எனக்கு கவலை வரும் இன்னமும் எனக்கு எல்லாம் வரும். நான் தான் என்ன சொல்ற மாதிரி கவலை ஹேபிட் எடுத்துட்டு இருந்தேன். கவலைனா கவலை மட்டும்தான் இருக்கும். கவலையை வந்து அவ்வளவு லவ் பண்ண ஒருத்தன் அது வந்து கவலையே இப்ப வந்துட்டு எனக்கு எங்கே போச்சுன்னு தரலங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப கவலை வரலைன்னா கவலை வருது அது வரும். அந்த நிமிஷங்கள்லாம் ரொம்ப பிரமாதம் ஐயா அதை வந்து விவரிக்க முடியாது. அதை அனுபவிச்சுதான் பாக்கணும் அந்த மாதிரி. ஆனா அது தண்ணி மாதிரிதான் நம்ம ஐயாவோட கருத்து அவ்வளவு ஒரு டேஸ்ட்லெஸ் கலர்லெஸ் அது மாதிரி அது ஒரு உயர்ந்த தன்மை. நன்றிங்கய்யா. மோகன் மோகன் இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மத்த எல்லாரும் இத பண்ணு இது கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இதுலதான் எல்லாரும் வளர்ந்துருக்காங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படியே இருக்காங்க. ஐயா ஒருத்தர் தான் இத விடு அது கிடைக்கும். இது
ஒத்துக்கிறதுக்கு இமிடியேட்டா ஆகாது, ஒத்துக்க முடியாது நம்மால. ஆமா 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 ஆமா. சோ சின்ன வயசுல இருந்து சர்க்கஸ் பண்ணியிருந்தா தான் கடைசியில தான் புரியும். அப்படித்தான் இருக்கும், சந்தோஷமா ஏத்துக்கங்க. அவங்க ட்ரைனிங் பண்றாங்க, அவங்களால கடைசியில தோத்து போன பிறகு அப்புறம் இங்க வந்து வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆகிட்டே இருக்கும், கவலையே வேணும். கண்டிப்பா அத என்னன்னா அவங்க தோத்து போற சமயம் வந்து 50-60 வயசுல நடக்கும்போது ரொம்ப இது வந்து எப்படின்னா ரொம்ப நாள் அதுல இருந்து தோத்துருவாங்க, தோத்துற கூட அதுல. அதனால நம்ம ஐயா கண்டுபிடிச்சிட்டாருல்ல, அது ஒரு இதுதான். எனக்கு வந்து வயசு 30 வயசு தான் ஆகுது. இப்ப நானே வந்துட்டு என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு ஐயா இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா ஐயோ நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது வந்துட்டு. ஐயா எதுவுமே பண்ணல, ஆனா ஐயா எதுவுமே எல்லாத்தையும் பண்ண வச்சிருவாரு. நம்ம தான் எல்லாம் பண்ண போற விஷயம். அது எங்கேயோ இருந்து ஒரு மேஜிக் ஒருத்தர் கொடுத்து நம்ம பண்ண போறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட இருக்க மேஜிக் என்னங்கறத அது தெரிஞ்சிடும். அதான் விஷயம். இப்ப எனக்கே வந்து ஒரு 5 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ சார் அப்பயே கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஒரு விஷயம் அடையும் போது இல்ல இல்ல நீங்க ஐயோக்கு 58 வயசுல ஐயோ கிடைச்சிருக்கு. ஆமையா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 28 வருஷம் முன்னாடியே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. 18 வருஷம் முன்னாடியே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அதான் அதான் ஒரு சிறப்பு. அதனால நீங்க வந்து லக்கு தான், சந்தோஷப்படுங்க. பக்குவங்கிறது வந்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கவே முடியும். அந்த பக்குவம் வர்றதுக்கு இந்த பயிற்சி முன்னாடி இருக்கிறதா தேவைப்படுது. ஏன்னா மேபி எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்ததுனாலதான் என்னால அந்த பக்குவத்துக்கும் வர முடியுது, இல்லைன்னா கூட வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கலாம். கண்டிப்பா அதுதான் சார் உண்மையும். இவ்வளவு நீங்க போய் எல்லாம் பாத்துட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு வந்து போல்டா நீங்க சொல்லவே முடியுது, இல்லைன்னா கண்டிப்பா இது உங்களால சொல்லவே முடியாது. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். ஐயா இந்த மாதிரிதான் கார்னர் மூல மூல போய் முட்டி வந்ததுனாலதான் சொல்யூஷன் கிடைச்சது. உங்களுக்கு எப்படி கிடைச்சதோ ஐயாவுக்கு 40 வருஷத்துல இதே மாதிரிதான் முட்டி முட்டி போது கிடைச்சது. அவரு கொடுத்துட்டாரு பள்ளிக்கு வாங்கிக்கோ. நன்றி 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 மோகன், நல்லா பேசுறீங்க. We are very happy. வேற யாராவது கேள்விகள் பேச விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ். சரி, ஜெர்மனியா யாரும் இல்ல, டைமும் மேட்ச் ஆகல, சோ முடிச்சிடலாம். அனைவரின் சார்பாக அன்பு கரசி அவர்களுக்கும் பிரேமா அவர்களுக்கும் நான் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி.